அற்புதமான திருக்காட்சி புதியுகம் தொலைக்காட்சி பக்தியுடன் வழங்கும் புண்ணியத்தை தருகின்ற தஞ்சை பெரிய கோயிலின் மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனான அந்த சிவபெருமானுக்கு இன்றைய நிலையிலே வானமே பூமியை அண்ணாந்து பார்த்தது போல் ஒரு மாபெரும் நன்னீராட்டு பெருவிழா. தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயங்களில் முதன்மை பெற்றது என்பதை நாம் உணர வேண்டும். வடக்கே இருக்கின்ற தாஜ்மஹால் உலக அதிசயம் என்று சொன்னாலும் கூட சிவபிரானின் சாநித்தியம் பெற்ற திருக்கோயில் தஞ்சை பெரிய கோயில். கோபுரத்து கலசங்களை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த கலசங்களை குறித்தும் யாககுண்டத்திலே அமைந்தருளி இருக்கின்ற கும்பங்களை குறித்தும் நிறைய விஷயங்களை நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்து சனாதன தர்மம் எல்லா தர்மங்களை விட சாலச் சிறந்தது என்பது பெரியோர்களுடைய கருத்து. உலக அதிசயம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றைப்போல் மற்றொன்று இருக்கக்கூடாது, இதுதான் உலக அதிசயம். அப்படி என்றால் தஞ்சை பெரிய கோயிலைப் போல இந்த உலகத்தில் வேறு எந்த கோயிலும் இல்லை என்பது நிரூபணமாகிறது. இந்த காட்சியை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு சில சன்னதிகளுக்கான இந்த குடம்பரப்பாடு கடம் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் ஏந்தி வர மேல தாளங்களுடன் இறைவனை குறித்து அவர்கள் மனதினுள்ளே தியானித்து வர இந்த விழா நிகழ்வு துவக்கமாகிவிட்டது. பொதுவாகவே நமது தமிழக கட்டிடக்கலையில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இங்கே தென்னாட்டிலே உள்ளன. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 என்று போற்றுகின்ற இந்த யாகசாலையிலே அர்ச்சகர்கள் அனைவரும் இப்பொழுது பூமாரி தூவி அர்ச்சனையில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துட்டு இந்த குண்டங்கள் வரிசையாக, அதாவது கடம்பரப்பாடு என்று சொல்வார்கள், அதை ஏந்தி வருகின்ற சிவாச்சாரியார்கள் எட்டு கால யாக பூஜை நடந்து மகாபூர ஆரத்தி நடந்த பின் இந்த குண்டங்கள் ஒவ்வொரு சன்னதியாக நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த கட்டிடக்கலைக்கு சான்றாக எத்தனையோ விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். பொதுவாகவே தமிழக கட்டிடக்கலையில் சில ஊர்களில் பார்த்தால் ஒரு சிங்கம் இருக்கும், அதனுள்ளே ஒரு குண்டாக ஒரு பந்து இருக்கும், அதை எடுக்க முடியாது. இதுவரை உலகத்தில் எந்த சிற்பக்கலைக்கும் இவ்வாறான ஒரு சான்றுகள் இல்லை என்பது உறுதியாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, தஞ்சை பெருவுடையார் கோயிலும் சரி, பல கல்வெட்டுகளை பார்த்தால் இது நிரூபணமாகிறது. மார்கழி மாதத்திலே இவருக்கு ஓவாசன் என்பது சில நூற்றாண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை மதுரை மீனாட்சி கோயில் படமாக வரையப்பட்டிருக்கிறது. திருப்பூரிலே பைரவர் திருக்கோயிலிலே ஒரு சிற்பம் இருக்கிறது. அந்த சிற்பம் ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை எப்படி உருவாகிறது, எத்தனை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அது மாறுபாடு அடைகிறது, எப்போது பிறக்கும் என்பதை பற்றி அன்றைய ஆன்றோர்கள் நமது முன்னோர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலிலே பார்க்கின்ற பொழுது ஒரு தூணிலே ஷட்ஜம ரிஷம சரிகம பதனி என்ற ஸ்வரங்கள் தட்டினாலே போதும் வருகிறது. இப்படியான கட்டிடக்கலைகள் இருக்கின்ற நிலையிலே தஞ்சை பெரிய கோயிலை ஒரு மாமன்னன் வடித்திருக்கிறான் என்றால் மரியாதைக்குரிய அந்த மாமன்னனுக்கு முதலில் தெய்வீகமான ஒரு நன்றி உணர்வை உணர்த்திவிட்டு இந்த தொலைக்காட்சியின் நேரலை ஒளிபரப்பு தொடக்கமாகிறது. யுனெஸ்கோவினால் பதிக்கப்பட்ட இந்த திருக்கோயிலின் கோபுரம் மத்திய அரசால்
நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. காரணம், அற்புதமான கலை சின்னங்கள், உயர்ந்த கோபுரம், மனிதன் உயர்ந்து நிற்க வேண்டும், அவன் உள்ளத்திலே உறைந்து நிற்கும் இதோ தீபாராதனை. மிக அற்புதமான திருக்காட்சியை உலக மக்கள் கண்டு களிக்க வேண்டும் என்பதற்காக புதுயுகம் தொலைக்காட்சி இந்த நேரலை ஒளிபரப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. நேரில் சென்று பார்த்தாலும் கூட இவ்வாறான ஒரு காட்சி மிக அருகாமையில் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தாலும், கற்பூர ஆரத்தியை பார்க்கின்ற பொழுதிலே கண்ணிலே நமக்கு ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளிதான், அந்த அருட்பெரும் ஜோதிதான் சிவபிரான். சிவாச்சாரியார்கள் படிகளின் வழியாக இங்கே மேலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த அரிய காட்சி, உலகம் அனைத்தும் ஒரு சேர ஒரே விழிகளோடு ஒரே காட்சியாக இந்த துஜஸ்தம்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான காட்சி. கோபுரத்தில் முன்னால் இருக்கின்ற இந்த துஜஸ்தம்பங்கள் கொடி உயர கோல் உயரும், கோல் உயர நாடு நலம் பெறும், நாடு நலம் பெற்றால் மக்களின் வாழ்வு வளம் பெறும் என்பதாகத்தான். அன்றைய நிலையிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னன் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் முன்னோர்கள் வகுத்திருக்கின்றனர். மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோயில் ஒரு அற்புதமான கோயில், அழகான கோயில், அமைதியான கோயில், ஆன்மீகம் அமைந்தருளிய கோயில் என்றெல்லாம் புகழ்வதை விட அந்த கட்டிய கலைப்பாம்புக்கு அந்த பாம்பின் வடிவமாக உள்ளே வந்து எங்கேயோ இருக்கின்ற கல்லையெல்லாம் ஏற்றி வந்து நந்தியம்பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறோம். மலைகளே இல்லாத தஞ்சை மாநகரத்தில் கற்கோயிலை கட்டுவது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதற்கு மூலாதாரமாக விளங்கியவர் சிவபெருமானின் பேரொருளியால் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது போல, அவன் அருளால் அவன்தால் வணங்கி என்ற வாக்கிற்கு இணங்கத்தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. பல காலம் கடந்தும் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது என்றால் இயற்கையில் எத்தனையோ சீற்றங்கள் வந்தன. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சீற்றம் ஏற்பட்டது. தனுஷ்கோடி சீற்றத்திலிருந்து ஆரம்பித்து பல புயல்கள் வந்தன என்றாலும் நிமிர்ந்து நிற்கிறது தமிழின் நிலை உயர்வது போல். இங்கே கோபுரங்களிலே சிவாச்சாரியார்கள் கடம் ஏந்தி அந்த நன்னீரட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான காட்சி. 2 பக்கமும் பார்க்கின்ற நேரத்திலே இது தெய்வீகத்திலே தேவாதி தேவர்கள் இங்கே வந்து குழுமி அவர்களெல்லாம் இந்த படிகளின் வழியாக ஏறி இந்த யாக குண்டத்தை தரிசனம் செய்து இந்த மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு விழாவுக்கு பூமாறி பொழிகின்ற இந்த அருமையான காட்சி அவர்கள் நாம் மனமாறு சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆக தஞ்சை பெரிய கோயில் என்பது தஞ்சை என்பதே தமிழ் வளர்க்கும் தஞ்சையாகவும் இருக்கிறது. தஞ்சை என்பது ஒரு நன்சை நிலமாக இந்த உலகத்திற்கே உணவு வழங்கும் ஒரு உன்னத நிலமாக இருக்கிறது. தஞ்சை என்றாலே அது பெரிய கோயில் என்பதுதான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உருவகமாக அமைக்கப்பட்டிருக்கிறதாகும். மாமன்னன் ராஜராஜ சோழனின் சாதனை சிகரம் அவன் வாழ்நாளில் இது போன்ற ஒரு கோயிலை அமைக்க வேண்டும் என்று அவனுள் எழுந்த உள் உணர்வு அவனுள் எழுந்தது அல்ல. அந்த சிவபெருமானை திருக்கைலாய பெருமான் அவன் உள்ளே நுழைந்து அதற்கான ஒரு விதையை விதைத்ததின் பயனாகத்தான் இதோ இந்த மாபெரும் கோபுரத்தின் அருமையான காட்சி. நீல வண்ணத்திலே பின்னால் மேகம் நிறைந்திருக்க அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் யாவரும் ஒன்று கூடி ஒரு வாரமாக இந்த தஞ்சை கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தியை நாம் செய்தி சுருளிலெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். எங்கேயோ இருக்கின்ற ஒரு சிவாச்சாரியை எழுகின்ற இந்த ஒரு காட்சியை உற்று பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் அனைவரும் அனைத்து பூஜைகளையும் முடித்து காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுது இந்த கும்பாபிஷேக நன்னீராட்டு விழாவை நாம் தரிசிக்கப் போகிறோம், அது எந்த நேரத்தில் என்பதாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமன்னர் கட்டுமான கலைக்கு அஸ்திவாரம் போட்டது என்பது மிக அற்புதமான விஷயம். நினைத்து பார்த்தால் நமக்கு சிரிக்க தோன்றுகிறது.
எங்கேயோ இருந்து சாளரம் கட்டப்பட்டு அங்கேயே கற்கற்கள் ஏற்றி உருட்டி வந்து இந்த கோயிலை அமைத்திருக்கிறார்கள். பல விஷயங்கள், பல சன்னதிகள் இருக்கின்றன இந்த கோயிலில். அப்படி என்றால் அந்த சிற்ப வல்லுநர்களுக்கு இன்றைய நிலையில் நாம் நன்றியுடன் ஓர் வணக்கத்தை அவர்களுக்கு சமர்ப்பிப்பதுதான் நம்முடைய உள் உணர்வாகும். ஆக இந்த நேரலை ஒளிபரப்பில் தொடர்ந்து என் அருமை தம்பி சிவஸ்ரீ பிரம்மஸ்ரீ அரவிந்தன் அவர்கள் தொடருவார்கள். போற்றுவோம் நம சிவாயா. சிவபரம்பொருளின் பேரருட்கருணை முன்னின்று உணர்த்தும் பொருட்டு அகில உலகிற்கும் அம்மையப்பராய் விளங்கும் அருள் தரும் மீனாட்சி சோமசுந்தரேஸ்வர சுவாமியின் பேரருள் கருணையாலே இஞ்சிசூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் வைபவத்தினை புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக அனைவரும் வீட்டில் இருந்தபடியே கண்டு சிவகடாட்சத்தை பரிபூர்ணமாய் பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த ராஜராஜேஸ்வரத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது கடந்த 5-6 தினங்களுக்கு முன்பு யாகசாலை பூஜைகளுடன் அமோகமாக தொடங்கி தற்சமயம் 8-ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று சில சன்னதியின் கலசங்கள் புறப்பட்டு ஆங்காங்கே தயார் நிலையில் இருக்கின்றது. யாகசாலையின் மகா வேள்வி குண்டம், அதாவது சுவாமியோட யாகசாலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரிய பெருமக்கள் அந்த யாகசாலையின் மகா பூர்ணாகுதிகள் நிறைவு பெற்ற நிலையில் இப்பொழுது சில ஆன்மீக சொற்பொழிவுகள் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த தஞ்சையின் குடமுழுக்கு விழா எல்லாருடைய கண்களுக்கும் நமக்கு விருந்தாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஞ்சாவூர் கும்பாபிஷேகம் உலகமே இன்றைக்கி உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு கும்பாபிஷேகம். அருள் தரும் திரிபுர சுந்தரியுடன் நம்ம அகஸ்தீஸ்வர சுவாமியின் அருட்கருணையாலே பிரகன் நாயகி அம்பிகா சமேத பிரகதீஸ்வர சுவாமி, தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பெருவுடை நாயகி அம்பிகா சமேத பெருவுடைநாதர் திருக்கோவில். இது பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில் அப்படின்றது உலகம் முழுக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு திருநாமம். ஏன் இந்த கோவிலுக்கு பெரிய கோவில் அப்படின்னு பேர் வந்தது? இந்த கோவிலுடைய பெரிய கட்டமைப்பு தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு பெரிய கோவில் அப்படின்னு பேர் வந்ததன் காரணம், இந்த இடத்துல மூர்த்தியும் பெருசு கீர்த்தியும் பெருசு. ஒரே வரியில் சொல்லணும்னா மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆனால் இங்கே மூர்த்தியும் பெரியவர், இந்த இடத்தினுடைய கீர்த்தியும் பெரியது. எல்லா கோவில்களிலுமே ராஜகோபுரங்கள் தான் உயர்ந்து காணப்படும், ராஜகோபுரம் தான் மிக மிக பெருசாக கட்டுவாங்க. பிரதான சன்னதிகளுடைய விமானங்கள் ஏகதளம் துவிதளம் திரைதளம் சதுர்தளம் அப்படின்னு ராஜகோபுரத்தை விட கம்மியாக தான் அளவுகளில் இருக்கும். ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, மற்ற விமானங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கும், இந்த மூலவர் பெருவுடையாரின் விமானம் மட்டும் பெருசாக இருக்கும். எல்லா விமானங்களோடய அந்த விமானம் வந்து உயர்ந்து காணப்படும். அதனாலே இந்த கோவில் பெரிய கோவில் அப்படின்னு ஒரு பெயர். மூர்த்தியும் பார்த்தா பெருவுடையார், பெரிய திருமேனி. உலகம் முழுக்க தேடினாலும் இது மாதிரியான திருமேனிகள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கிற பெருவுடையார், அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற இன்னொரு மூர்த்தி. இவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய மற்றொரு கோவில். இந்த ரெண்டு கோவில் தான் நம்ம தமிழ்நாட்டிலே பெரிய சிவலிங்கங்களுடைய திருக்கோவில். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணிவிளக்கே என்று சித்தர்கள் வாக்கிற்கிணங்க இந்த கோவில் அமைக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் இந்த தஞ்சை பெருவுடையாரின் கும்பாபிஷேக வைபவத்தினை புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஓதுவா மூர்த்திகள் பன்னிரு திருமுறைகளை இசைத்து கொண்டிருக்கின்றனர். இந்த தஞ்சை பெரிய கோவிலின் பிரதான ஓதுவா மூர்த்தியான திரு பாலமுருகன் ஓதுவார் அவர்கள், அவர்களுடன் சேர்ந்து இன்னும் சில ஓதுவா மூர்த்திகள் இந்த பன்னிரு திருமுறை இசையினை இங்கே பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆச்சாரிய பெருமக்கள் யாக கலசங்களை, யாக குண்டங்களிலிருந்து கலசங்களை புறப்பாடு செய்து ஆங்காங்கே எங்கெல்லாம் இந்த குடமுழுக்கு நடத்த வேண்டுமோ அங்கெல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றனர். இப்பொழுது அருள் தரும் பெருவுடையாரின் துஜஸ்கம்பம்,
கொடிமரத்தினை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடிமரம்தான் விழாவை ஊருக்கு உணர்த்துவது. எல்லா கோவில்கள்லேயும் நம்ம திராவிட கலாச்சாரத்தில் கட்டப்பட்டுள்ள, அதாவது சிவாகமத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ள கோவில்கள் எல்லாத்துலேயுமே, பெரிய பெரிய கோவில்கள்லாம் இந்த கொடிமரம் நம்ம பார்க்கலாம். கொடிமரம் என்னத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. கொடிமரத்தால் என்ன நமக்கு பயன், கொடிமரம் நமக்கு என்ன சொல்ல வருது? சுவாமியுடைய சன்னதிக்கு முன்பாகவும் அம்பாளுடைய சன்னதிக்கு முன்பாகவும் பிரதானமாக விளங்குவது சுவாமியுடைய அந்த வாகனம் மற்றும் இந்த கொடிமரம். இதில் ஆகமங்கள் விளக்கப்படுகின்றது. காரணாகமம், காமிகாகமம் என்று பிரதானமாக ரெண்டு ஆகமங்கள் உண்டு. அதிலே காமிகாகமத்து கோவில்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறையா இருக்கின்றது. காரணாகமத்து கோவில்களும் சிலது இருக்கின்றது. இப்பொழுது யாகசாலையிலே இந்த சப்தகல மகா தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆச்சாரிய பெருமக்கள் தீபாராதனை முடிந்து இப்பொழுது இந்த பிரதான குண்டத்தில் இருக்கின்ற இந்த கலசத்தை புறப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். நம்ம இந்த கொடிமரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கொடிமரங்கள் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, சுவாமியோடைய எல்லா விழாக்களுமே ஒவ்வொரு கோவிலில் வந்து தட்சிணாயனம் உத்தராயணம்னு ரெண்டு அயனங்களில் விழாக்களை பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உத்தராயணம் நடந்துக்கிட்டு இருக்குது. தை மாதம் முதல்லருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஆணி மாதத்து கடைசி நாளுக்கு அப்புறம் திரும்பி ஆடி மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பூஜைகள் அது நாளில் நடக்கும். திருப்பி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயன காலம் நடக்கும். இதில் ஒவ்வொரு ஆலயங்களும் அவர்களுடைய அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல், அதாவது வானியல் சூழ்நிலையும் இதனுள் அடக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே எப்போ மழை வரும், எப்போ வெயில் காலம், எப்போ காற்றடிக்கிற காலம், இலையுதிர் காலம், இலைவேணி காலம் என்று நம்முடைய காலங்களை பிரித்து வைத்திருக்கின்றோம். ருதுகள் என்று பெயர். ஒவ்வொரு மாதத்துக்கும், அதாவது ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு ஒன்றிணைத்து ஒரு ருது இருக்கும். சரத் ருது, ஹேமந்த் ருது, கிருஷ்ம ருது, சிசிருது அப்படின்னு ருதுகளுக்கு பெயருண்டு. வசந்த ருது அப்படின்னு ருதுகளுக்கு பெயருண்டு. இப்படி தட்சிணாயனம் உத்தராயண காலத்திலே அந்தந்த அயனத்திற்குட்பட்ட திருவிழாக்கள், உதாரணத்துக்கு மதுரை எடுத்துக்கிட்டாக்க சித்திரை திருவிழா ரொம்ப ரொம்ப விமர்சை. உத்தராயணத்தில் நடக்கின்ற மதுரை சித்திரை திருவிழா, அங்கே இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவும் அழகர் கோவில் திருவிழாவும் ஒன்றிணைந்து இந்த சித்திரை மாதங்களில் திருவிழாக்கள் வரும். அதுபோல் ஒவ்வொரு கோவில்களுக்கும் நடக்கின்ற இந்த திருவிழாக்களிலே திருவிழாவை ஊருக்கு உணர்த்துவது. இப்போ தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் அதிகமாகி பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் விநியோகம் பண்ணுற முறை, அதாவது பத்திரிக்கை அடிக்கிற அந்த முறை வந்த பிறகு தான் பத்திரிக்கை அடித்து எல்லாருக்குமே நம்ம அழைப்பு கொடுப்பது முறை. ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் என்றால், அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான சின்னங்களை, உதாரணத்துக்கு சிவாலயம் என்றால் நந்தி, மான், மழு, சிவபெருமானுக்குண்டான ஆயுதங்கள் இதெல்லாத்தையும் அந்த கொடியில் வரைஞ்சி கொடிமரத்தில் கொடியேற்றிட்டாங்க அப்படின்னா அந்த விழாவுக்கு ஊர் மக்களை அழைத்தது என்று அர்த்தம். யார் வீட்டுக்கும் தனித்தனியாக போய் பத்திரிக்கை வச்சு இந்த மாதிரி கோயிலில் திருவிழா வச்சுருக்கோம் வாங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. அப்படி திருவிழாக்களுக்கான அந்த கொடிகள் ஏற்றப்பட்ட பின்னாடி அந்தந்த கைங்கரிய மரபில் இருக்கும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அந்தந்த கைங்கரியங்களை அவர்களாகவே வந்து செய்ய வேண்டியது. இப்போ தான் வந்து கோவிலுக்கு உபயம் வேணும்னு நம்ம போய் வாய் திறந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. முன்னொரு காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு நாபிதர் இருக்கிறார் என்றார், அவருக்கு வந்து சிகை அலங்காரம் செய்வதும் கோவிலிலே வாத்தியம் வாசிப்பதும் அவருடைய பிரதான கடமை. இந்த கோவிலோட கொடிமரத்தில் கொடியேற்றியாச்சுன்னா அந்த வருஷ முறையில் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு ஒரு 10 குடும்பம் இருக்கிறாங்கன்னா அதில் அந்த வருஷத்துக்கு முறையில் இருக்கிற குடும்பத்தார் வந்து இந்த கோவில் முறைகளை செய்து கொடுப்பார்கள். அது மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனியாக போய் சொல்லாமல் இந்த கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றிய பிறகு அவரவர்களுடைய கடமைகளை, கைங்கரியங்களை கோவிலில் வந்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஊர் பொதுமக்கள் விழாவிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கோவிலிலே கொடிமரம் வைக்கின்றார்கள். இதில் சின்ன சின்ன உற்சவங்களுக்கான சிறிய கொடிமரங்களும், அஷ்டதிக் பாலகர் என்று சொல்லக்கூடிய எந்திசை காவலர்கள் சன்னதிக்குண்டான கொடிமரங்களும் அடங்கும். இப்பொழுது பெருவுடை நாயகர்
அதாவது பிரகதீஸ்வர சுவாமியின் பிரதான கலசம் புறப்பாடாகி கொண்டிருக்கின்றது. ஆச்சாரிய பெருமக்கள் யாத்ராதானம் செய்த பிறகு இந்த கலசங்களை தங்களின் சிரசிலே ஏந்தி அந்த சன்னதிக்கு வலமாக பிரதட்சிணமாக வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்திலே இந்த குடங்கள் ஆங்காங்கே அதற்குரிய ஸ்தானத்திலே போய் வைக்கப்படும். பின்பு அருள் தரும் பெருவுடை நாயகி அம்பிகா சமேத பெருவுடையார் சுவாமிக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேக வைபவமானது செம்மையாக நடைபெறும். இந்த அருள் காட்சியை அனைத்தையுமே புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இது தருணத்திலே இந்த கோவிலின் கலைகள், இது அமைக்கப்பட்ட விதங்களும் மாமன்னர் ராஜராஜனின் பெருமைகளை பற்றி அருள் தரும் திரு கலைமாமணி ஸ்ரீகவி ஐயா அவர்கள் பேசினார்கள். இதிலே உள்ள சில ஆகம கூற்றுகளை அடியேன் சொல்ல விழைகின்றேன். இந்த கோவில் முழுமைக்கும் திராவிட கலை என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய மரபு கட்டடக்கலையின் மூலமாக கட்டப்பட்டது. இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில்னால எல்லாருக்கும் ராஜராஜ சோழன் கட்டியது அப்படின்னு தான் தெரியும். ஸோ ராஜராஜ சோழன் இந்த கோவிலுடைய ஒரு பிரதான ஸ்தாபகர், அவர் தான் வந்து இந்த கோவில் கட்டணம்னு முடிவெடுத்தவர். அந்த கோவிலுக்கான எல்லா தலைமை சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சார மல்லன் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த கோவிலுக்கு தலைமை சிற்பி. இந்த கோவிலுடைய எல்லா விஷயங்களுமே ராஜராஜன் கட்டி முடித்த பிறகு கல்வெட்டுகளாக பதிவேற்றியது தான் அந்த கோவிலோட மிக மிக முக்கியமான பெருமைகளுள் ஒன்று. முதல் கடமை செய்தவர்லேருந்து கடைசி கடமை செய்தவருடைய பெயர் வரைக்கும் இந்த கோவிலுடைய கல்வெட்டுகளில் காணப்படுவது தான் மிக மிக சிறப்பு. அதிலே வந்து இந்த குஞ்சரமல்லன் என்பவர் தான் இந்த கோவிலுடைய பிரதான தலைமை சிற்பி. அவர் தான் வந்து இந்த கோவிலுடைய மொத்த வடிவமைப்பும், அதாவது பிளான்னு நம்ம சொல்கிற எல்லா பிளானுமே போட்டு முடித்தது அவர் தான். அவருடைய பெயரை வந்து ராஜராஜ சோழன் தன்னுடைய பெயரோடு சேர்த்து கல்வெட்டில் பதிவு செய்திருக்கின்றார். குஞ்சரம் அல்ல, ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்ற பேர் தான் ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய கல்வெட்டில் அவருடைய பேரையுமே பிரதானமாக சேர்த்துருக்கார். இந்த கோவிலுக்காக பூக்கள் கொண்டு வந்து கொடுத்தவங்க, சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணவங்க, கல் நகற்றி கொடுத்தவர்கள், அதே போல் வந்து ஊழியர்களுக்கு சாப்பாடு செய்து போட்டவங்க, ஊழியர்களுக்கு துணி துவைத்து கொடுத்தவர்கள், அதே மாதிரி தினப்படி சின்ன சின்ன கடமைகள் செய்தவங்கள்லேருந்து பெரிய கடமைகள் செய்து கொடுத்த எல்லாருடைய பெயருமே இந்த கோவிலை சுற்றி இருக்கின்ற அதிஷ்டானத்திலே கல்வெட்டுகளாகவும் கோவிலுடைய வளாகத்திலே இருக்கின்ற சில சுவற்றிலே கல்வெட்டுகளாகவும் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலோட சண்டிகேஸ்வரருடைய சன்னதிக்கு போய் நின்று அங்கே அண்ணாந்து பார்த்தீங்களானா ஒரு வெள்ளக்கார துறையுடைய சிற்பமும் செய்யப்பட்டிருக்கும். அது ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செய்த காலத்திலே அப்போது நடந்த திருப்பணி, அதாவது ராஜராஜ சோழன் திருப்பணி செய்து 1010 குடமுழுக்கு கண்ட இந்த ஆலயம், அதன் பிறகு அப்பப்போ புனராவர்த்தனம் செய்து குடமுழுக்கு செய்த வேளையிலே ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்த இடத்துல அவர்களுடைய ஆட்சிக்கு சான்றாகவும் ஒரு ஆங்கிலேய மன்னன் தன் தலையில் ஒரு தொப்பி அணிஞ்ச மாதிரியான ஒரு சிற்பம் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு மேல்புறத்தில் இருக்கும். இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால், 2-3 தலங்களிலிருந்து சுவாமியை தரிசிக்கும் விதமாக இந்த கோவில் அமையப்பட்டது இதன் தனி சிறப்பு. இப்போ இருக்கிற கோவில்களில் வந்து அது மாதிரியெல்லாம் கிடையாது. முதல், அதாவது பிரதான கர்ப்பகிரகத்தோடைய வாயிலிருந்து சுவாமியை தரிசிக்கலாம். அதன் பின்னர் முதல் தளத்தில் ஏறி சுவாமியோடைய சிரசையும் தரிசிக்கும் வண்ணம் இந்த கோவில் அமையப்பட்டது. அதுக்கடுத்து 2வது நிலையிலையும் ஏறி பார்க்கலாம். ஒரு சில காலங்களுக்கு முன்னர் வரைக்கும் அந்த தரிசனங்கள் எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அதன் பின்னர் யுனெஸ்கோ இந்த கோவிலை வந்து தன்னகத்தை எடுத்துக்கொண்டு இதை மத்திய அரசு நிர்வாகத்துக்கு வந்த பிறகு பாதுகாப்பு காரணங்கள் கருதி அந்த வாயில்களில் தரிசனம் செய்வது தடை செய்யப்பட்டது. இப்போ நம்ம கீழ் சன்னதி, அதாவது பிரதான வாசல் வழியாக மூலவரை தரிசிக்கலாம். இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த கோவிலின் பிரதான கர்ப்பகிரகம் சந்திரகாந்த கல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கல்லால் ஆனது. இந்த கல்லோடைய மகத்துவம் என்னென்னா, காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை தன்னகத்தே எடுத்துக்கொண்டு என்றைக்கும் குளுமையாக இருப்பது. இதில் ஒரு சின்ன
ஆகம சூட்சமம் ஒன்று பிற்காலங்களில் சிதைக்கப்பட்டதாக அடியன் ஜீவநாடி மூலம் தகவல்கள் கண்டெடுத்தேன். இதில் ஒரு குமுத குமிழ் இருந்ததாகவும் அந்த குமுத குமிழ் சுவாமிக்கு சதா ஜலாபிஷேகம் செய்ததாகவும் சொல்லிக்கொண்டு ஒரு வரலாறு உள்ளது. இப்பொழுது ஆச்சாரிய பெருமக்கள் கடங்களை ஏந்தி உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். சித்தத்தில் சிவன் இருந்தால் ஜீவனுக்கு நல்லது, சித்தத்தில் ஜீவன் இருந்தால் நாம் சிந்திப்பது நல்லது. தஞ்சை பெரிய கோயிலின் மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழாவை நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது புதியுகம் தொலைக்காட்சி. இந்த ஒரு மாபெரு கோயிலின் நிர்மாணம் இன்றைய நிலையிலே உலகமே வியக்கத்தக்க அளவில் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி இன்று உலகத்திற்கு ஒரு சாதனை விழாவாக குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணில் முதலில் கட்டிடக்கலைக்கு ஆதித்த சோழன் கிபி 871 முதல் அவன் விதை விதைத்தான். அதன் பின்னே பராந்தக சோழன் கிபி 907 பல கோயில்களை நிர்மாணித்தான். அனைவற்றுக்கு மேலாக சிகரம் வைத்தது போல் வானமே நேராக நிமிர்ந்து பார்க்கின்ற நிலையிலே இந்த பெரிய கோயிலை அமைத்தவர் ராஜராஜ சோழன். அவர் இந்த கும்பாபிஷேகத்தை 1010 நிகழ்த்தியதாக தம்பி அரவிந்த் குமார் அறிவித்திருந்தார். அவருக்கு பின்னர் யார் இந்த கும்பாபிஷேகத்தை அமைத்தது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராஜராஜ சோழருக்கு பின்னர் 12 சோழ மன்னர்கள் இதனை அரசாண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவருமே இந்த பெரிய கோயிலுக்கான கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தவில்லை என்பதே சரித்திர சான்று ஆகும். அதன் பின்னர் 1218 தஞ்சையை தீயிட்டு கொளுத்தினான் மதுரை சுந்தரபாண்டியன். அவன் வழிவந்தவர்களும் கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்க இயலாது என்பது ஆய்வாளர்களின் கருத்து. 1535 அமர்ந்த நாயக்க மன்னர்கள் 4 பேர்கள் கொண்டவர்கள். அவர்கள் 140 வருடங்கள் அருளாட்சி புரிந்தார்கள் என்று சொல்வதை விட ஆட்சி புரிந்தார்கள் என்பதுதான் ஆகும். ஒரு மன்னன் ஆட்சிக்கு வந்தானேயானால் அவன் முதலில் ஆன்ம ரீதியாக அனைத்து ஆன்மத்தையும் சரி செய்து கொண்டு ஆன்மீகத்தை வளர்த்திருக்க வேண்டும். அப்படி வளர்த்திருந்தேனேயானால் அவன் கும்பிட்டது அவன் அரண்மனையில் அவன் நாட்டிற்குத்தானே தவிர இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோயிலுக்கு அந்த ஆதித்த நாயக்க மன்னர்கள் எவருமே கும்பாபிஷேகம் செய்யவில்லை. நாயக்க மன்னர்களை தொடர்ந்து 1676 முதல் சரபோஜி மன்னர் காலம் வருகிறது. இதோ அருமையான காட்சி, வண்ண குடங்கள் மேலே இருக்க எப்படி ஆதிசேஷனே குடமாக வருகிறான் குடையாக வருகிறான் என்று வைணவத்திலே சொல்வார்களோ அப்படி இங்கே வண்ண குடங்கள் இருக்க, வண்ண கலசங்கள் இருக்க, விசிறிகள் வீச இங்கே கடப்பிறப்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான காட்சி. இந்த கடத்திலே இருக்கின்ற ஒரு புனித நீர், அதன் சுற்றப்பட்ட நூல்கள், அதன் மேலே வைக்கப்பட்ட மாவிலை, அதன் மேலே வைக்கப்பட்ட தேங்காய், இது ஒரு உடலுக்கு சமமானம் என்பதை மிக அழகாக தெரிவிக்க காத்திருக்கிறார் எனது தம்பி அரவிந்தகுமார். அதாவது சரபோஜி மன்னர் காலத்திலேதான் 1729 இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பின்னும் அவர்கள் இந்த ஆட்சியிலே எத்தனையோ புனருத்தாரணம் செய்து இந்த கோயிலை கட்டி காப்பாற்ற வேண்டும், இவ்வாறான ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகங்கள் நடைபெறாமல் இருக்கின்றதே என்று வருத்தப்பட்டு அனைத்தையும் அவர்கள் தங்களுடைய ஆட்சியையும் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களை கொண்டு வந்து தெய்வீகமான விஷயங்களுக்கான செய்திகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். 2 சிவாஜி மன்னர் செய்த கும்பாபிஷேகத்துக்கு பின்னர் 1980 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு 16 கழித்து கடந்த 1997 சிலர் விரும்பத்தகாத அசம்பாவிதங்களுடன் பெரிய கோயில் கும்பாபிஷேகம்
பெரும் சோகமான சூழ்நிலையில் அமைந்தது. உறுதியான சான்றுகளின்படி பார்த்தால், கிபி 1010 நடைபெற்ற கும்பாபிஷேகத்துக்கு பிறகு தஞ்சை பெரிய கோயிலில் 3 மராட்டிய மன்னர்கள் ஆட்சியிலும் 2 மக்கள் ஆட்சியிலும் கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று உள்ளன. ஆகையினாலே இந்த அரிய கும்பாபிஷேகத்தை இன்றைய இந்து சமய அறநிலையத்துறை, தமிழக அரசு, மத்திய அரசு அனைத்தும் கூட்டு முயற்சியாக இந்த கும்பாபிஷேகத்தை பெரும் சிரமத்திற்கு பிறகு நடத்தி வருகின்றனர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஒரு கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை என்றால் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கிறார். அந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமுடன் வளத்தையும் பெற வேண்டுமென்றால் ஒரு கோயிலின் கும்பாபிஷேகம் மிக மிக அவசியம். அதே போன்று அதன் கோபுர தரிசனம் உயர்ந்து இருக்கின்றதை போன்று உயர்ந்த உள்ளம் மிக தெளிவாகவும் இதமாகவும் காட்டப்படுகிறது. உலகில் உள்ள எம்மதத்தவர் வழிபாட்டு சுவாமியாலும் அதன் உச்சியில் உள்ள சின்னம் அதன் அடையாளமாக விளங்குகிறது. கோவில்களின் நுழைவாயிலுக்கு மேலாக உள்ள அமைப்பு கோபுரம் எனப்படுகிறது. கருவறை மேலாக கட்டப்படும் அமைப்பு விமானம் என்று போற்றப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவில் மூலவர் உள்ள கருவறையின் மேலாக உள்ள விமானம் மற்ற கோபுரங்களை விட உயரமானது. பெரிய கோயில் விமானத்தின் கீழ்த்தலத்தை போன்று மேல்தளத்திலும் சிறிய அளவில் ஒரு தளமும் பிரஸ்தாரமும் இடம்பெற்றுள்ளதால் இது அஷ்டாங்க விமானம் என்று சிற்ப சாஸ்திர நூல்கள் தெரிவிக்கின்றன. பெரிய கோவில் கருவறையின் கூரையாக இருக்கும் பிரம்மாண்டமான சதுர வடிவில் பிரஸ்தாரம் எனப்படுகிறது. இது 4 சிகனின் வாகனமான 8 80 எடையுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாய்க்கிறது. 1 என்றாலே அது எவ்வளவு வலுவாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆக இவை அமைந்திருக்கும் சதுர வடிவம் 80 எடை கொண்டது. பிரஸ்தாரத்தின் நடுவில் சிகரம் என்ற அமைப்பு. இது ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கிறது. அந்த ஆரஞ்சு பழத்தில் சுளைகள் அமைந்துள்ளதைப் போன்று ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஒரு உருளை வடிவில் காணப்படுகிறது. பார்ப்பதற்கு ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டதோ தோன்றினாலும் 16 சுளைகள் போன்ற அமைப்பை சொருகி அமைக்கப்பட்டதால் இந்த சிகரம் கூட 80 எடையுள்ளது. மேல்வானை நோக்கி கூம்பாக அமைக்கப்படுவதே கலசம், சூபி, குடம், கும்பம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. கலசத்தின் துணை கொண்டுதான் கோவில் கருவறை மூலவருக்கு சக்தி ஏற்படுகிறது. திருச்சிற்றம்பலம் தஞ்சை பெருவுடையாரின் கும்பாபிஷேக வைபவத்தினை புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன? நிறைய கோவில்கள் கட்டுறாங்க. கோவில்கள் கட்டி முடித்த பிறகு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன், அதாவது அந்த கோவிலை திறக்கிறதுக்கு முன்னாடி பக்தர்கள் வந்து வணங்குவதற்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகங்கள் செய்கிறாங்க. கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன? எதுக்காக இந்த கிரியைகள் செய்யணும்? அது செய்யாமலேயே கோவில்களில் வழிபாடு நடத்தக்கூடாதா அப்படின்னா, தெய்வம் பரவழியில் கலந்திருக்கின்றது அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றது. இப்போது உதாரணத்திற்கு நம்ம மொபைல் தொலைபேசி வைத்திருக்கின்றோம். அதிலே வந்து நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அலைவரிசை, ஒரு நிறுவனமும் இப்போ நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த மொபைலோடைய டிவைஸில் சிம் கார்டுன்னு ஒரு கார்டு வந்து நம்ம வச்சு அந்த சிம் கார்டிலிருந்து தான் நமக்கு அலைவரிசை கிடைக்கப்பெற்று பேசுகின்றோம். பிரபஞ்சத்திலே பல அலைவரிசைகள், தெய்வ அலைவரிசைகள் பொதிந்திருக்கின்றது. கேலக்ஸி அப்படின்னு சொல்கின்றோம் ஆங்கிலத்தில். அந்த கேலக்ஸியிலே இருக்கின்ற தெய்வ அலைவரிசைகளை வகைப்படுத்தி ஒரு இடத்திற்கு வர வைக்கின்ற அந்த இடத்திற்கு பேர் தான் கோவில். எல்லா இடத்துலையும் அந்த தெய்வத்தோடைய அலைவரிசைகள் இருந்தாலும் அது அதிகப்படியாக வானத்திலிருந்து நம்ம வரவழைக்கின்ற அந்த சூத்திரம் ஃபார்முலா, அதுதான் வந்து கோவில். ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோவில்கள் ஒரு சயின்ஸ் கல்ச்சர், அதாவது மய வேதம் என்று சொல்லக்கூடிய வேதம். இதை வந்து தான் வகைப்படுத்தி கோவில்கள் வந்து உண்டாக்கப்படுகின்றது. அப்படி உண்டாக்கப்பட்ட கோவில்களுக்கு இந்த குடமுழுக்கு நிகழ்வு
என்னவென்றால் அதை சுத்திகரித்து தருவது. எந்த ஒரு இதுவாக எந்த பூஜை காரியங்களாக இருந்தாலும் புண்ணியவாஜனமும் முதல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த புண்ணியவாஜனம் பண்ணிட்ட பின்னாடி தான் மற்ற பூஜைகள் எல்லாமே தொடங்குவாங்க. அதுக்கு முன்னாடி விக்னேஸ்வர பூஜை என்ற ஒரு பிரதான பூஜை ஒன்று நடக்கும். விக்னேஸ்வர பூஜை முடிஞ்ச பின்னாடி புண்ணியவாஜனம் நடக்கும். அதன் பின்பு கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஐங்கரன் வேள்வி நடக்கும். அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கிரியாவளிகளாக கும்பாபிஷேகத்தில் நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பரவெளியில் இருக்கின்ற தெய்வ சக்தியானது இந்த ஆலயத்திற்கு வருவதற்குண்டான வழிமுறைகளை செய்து கொடுப்பது தான் இந்த கும்பாபிஷேக கிரியைகள். நம்ம லட்சங்கள் கோடிகள் செலவழித்து ஆலயங்கள் உண்டாக்கினாலும் அந்த தெய்வ சக்திகள் அந்த இடத்துல பக்தர்களுடைய கூட்டு பிரார்த்தனையில் தான். அதே மாதிரி இந்த மாதிரி கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடத்தும்போது, யாகசாலை நிகழ்வுகள் நடத்தும்போது தான் தெய்வ சக்தி அதிகப்படியாக அந்த இடத்திலே வருகின்றது. இதற்கு என்ன காரணம்? வேதோபச்சாரம், மந்திரோபச்சாரம், திருமுறை பாராயணம், இசை பாராயணம், மங்கள இசை வாசித்தல், இது மாதிரியான நிகழ்வுகள் நடத்தும்போது தான் அந்த இடத்துல தெய்வ சக்தி வந்து கூடும். எப்படி நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்து சிம் கார்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் சுவாமியுடைய அந்த மூர்த்தி திருமேனிக்கு கீழே எந்திரங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு சிவபெருமான் அப்படின்னாக்க சிவனுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கின்றது. அந்த எந்திரத்தோட பஞ்சலோகம், நவரத்னம், பாதரசம் ஆகிய பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு எஞ்சாந்து என்று சொல்லக்கூடிய அஷ்டபந்தனத்தினாலே அந்த திருமேனி அஷ்டபந்தனம் செய்விக்கப்பட்டு பிறகு இந்த யாகசாலையிலே 4 காலம், 6 காலம், 8 காலம், 10 காலம், 12 காலம் என்று காலக்கணக்கிலே யாகங்கள் நடத்தப்பட்டு அந்த புனித நீர் கலசம், புனித நீர் குடமானது கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போது யாகசாலையிலே நடக்கின்ற முறையான பூஜை விவரங்களை சொல்கின்றேன். முதலிலே விக்னேஸ்வர பூஜையிலே தொடங்கும் இந்த யாகசாலை வைபவமானது கணபதி ஹோமம், அதன் பிறகு வாஸ்து சாந்தி, பிரவேசிய பலி, மிருத்யு சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், இந்த மாதிரியான பூஜைகள்லாம் நடக்கும். அதுக்கடுத்து கும்ப பிரதிஷ்டை, யாகசாலை பிரவேசம், அதன் பிறகு யாக வேள்வி பூஜைகள், அப்புறம் பூர்ணாகுதி, மகாதீபாராதனை, வேதோபச்சாரம், சதுர்வேத பாராயணம், மந்திரோபச்சாரம், நாதோபச்சாரம், திருமுறை பாராயணம் அப்படின்னு முறையாக நடத்தி அதன் பிறகு ஆசீர்வாதம், ஸ்வஸ்தி வாக்கியம் இதெல்லாம் சொல்லப்படும். ஒவ்வொரு காலங்களிலுமே இது நடக்கும். யாகசாலையில் நெருக்கமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு காலங்களிலுமேயே இப்போ நான் சொன்ன பூஜைகள் நடக்கும். அதன் பிறகு சுவாமி புது கோவிலாக இருந்ததுன்னா கோவில் ஸ்தலஸ்தாபனம் அப்படின்ற ஒரு பூஜை நடக்கும், ஸ்தாபிகம் பண்ணுவாங்க. அதன் பிறகு மூர்த்தி பிரதிஷ்டை, புது கோவிலாக இருந்துச்சுன்னா மூர்த்திகளை எடுத்து அதுக்கு கண் திறக்கிற பூஜைகள், 9-1 மேளனம்னு சொல்லக்கூடிய கண் திறக்கிற பூஜைகள் செய்வாங்க. கண் திறந்து அதன் பிறகு அந்த ஆதார பீடத்திலே சுவாமியுடைய எந்திரம், உதாரணத்துக்கு இப்போது விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விநாயகருடைய ஆதார பீடத்திலே விநாயகருக்குண்டான எந்திரம், திரிபந்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தனத்தை முதலிலே வைப்பார்கள். அந்த திரிபந்தனம் எதனால் செய்யப்படுகிறது என்றால், வெள்ளப்பாகு, சுண்ணாம்பு, அதன் பிறகு கடுக்காய்த்தூள், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து திரிபந்தனம் என்ற ஒரு பொருளை ஆதாரப்பிடத்தில் வைப்பார்கள். அதன் பிறகு அந்த ஆதாரப்பிடத்தில் முதலில் பாதரசம் வைக்கப்படும். பாதரசம் வைக்கப்பட்ட பிறகு நவரத்தினங்கள், ஒவ்வொரு ரத்தினங்களாக அந்தந்த திசைக்கு தகுந்தாற்போல் நவரத்தினங்கள் பிரதிஷ்டிக்கப்படும். அதன் பிறகு பஞ்சலோகம் வைக்கப்படும். பஞ்சலோகம் வைக்கப்பட்ட பிறகு எந்திர ஸ்தாபனம் செய்து பிறகு சுவாமி மூர்த்தியை ஸ்தாபனம் செய்து அஷ்டபந்தனம் சாத்துவார்கள். 1004 துவக்கப்பட்ட ராஜேந்திர சோழனால் இந்த கும்பாபிஷேக கட்டட பணிகள் 7 ஆண்டுகள் சென்றுதான் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெறும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் அதன் பின் 7 ஆண்டுகளாக நடைபெறாமல் போய்விட்டது. மராட்டிய மன்னர் காலத்தில் 3 முறை கும்பாபிஷேகம் நடந்து மக்களாட்சி அமைந்தபோது 2 முறையும் நடந்திருக்கிறது. ஆக 5 கும்பாபிஷேகங்கள் இதுவரை தஞ்சை பெரிய கோயில் கண்டிருக்கிறது.
இன்றைய நிலையில் ஆறாவது நிலையிலே இது இருக்கிறது. ஆறாவது நிலை என்பதை பற்றி சிந்திக்க என்பது ஒரு ஆறாதார நிலை, மூலாதாரத்திலிருந்து மேலே சகசிர தலத்திற்கு வெறும் செல்லும் நிலையாகவே இது இருக்கிறது. இது இந்த கும்பத்தை பார்க்கின்ற போது பெரும் வியப்பாக, விஜயாலய சோழ மன்னர் காலத்திலிருந்தே கும்பம் என்பது கருங்கல்லால் தான் அமைக்க வேண்டும். ஆனால் ராஜராஜன் வேறு விதமாக சிந்தித்திருக்கிறான். இதன் கும்பத்தை, அது 100 கிலோ எடை உடையது. மிக ஆச்சரியமான விஷயம், இதன் வல்லுநர்கள் அது 100 கிலோ எடை உள்ளதாக, ஒவ்வொரு எடையும் ஒவ்வொரு விரியும் ஒவ்வொரு வாழைப்பு அதாவது கதலியுடைய தளமும் எத்தனை எடைகள் என்ற குறிப்புகளும் இதில் வரலாற்றில் அந்த கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. உலோகத்தால் அந்த கும்பம் செய்யப்பட்டு தங்கம் மூலம் பூசப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு கோபுரம், தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரம் என்றால் அது போற்றத்தக்கதால் ஒரு மரபையே மாற்றி அமைத்தார். மற்றொன்று சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த மாபெரும் கோயிலில் உள்ளே கருவறையில் சிறிய வாயில்தான் இருக்கும். ஆனால் முதலில் கோயிலை அமைத்து விட்டார்கள், மாபெரும் சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம் அல்லவா, அது உள்ளே போக வேண்டும். உள்ளே போக இயலாத நிலையில் பல சந்தேகங்கள் வளைந்தன, பல குழப்பங்கள் இருந்தன, மனக்கிளேசத்துக்கு ஆட்பட்டான் சோழன். அந்த சோழன் கருவூர் சித்தர், அப்பொழுது தில்லை எனும் சிதம்பரத்திலே அவர் இருந்தார். அவரை அந்த சோழன் சந்திக்கிறான், இந்த நிலைமையை எடுத்து சொல்கிறான். அப்பொழுது கருவூர் சித்தர் அங்கே தஞ்சைக்கு எழுந்தருளி அந்த மாபெரும் சிவலிங்கத்தை அவருடைய அருட்கருணையினால், அவருடைய தெய்வ பணியால், அவருடைய சித்திகளால் உள்ளே எடுத்து சென்றார். அவர் எப்படி எடுத்து சென்றார் அந்த சிவலிங்கத்தை என்பது இன்றைய நிலையிலே விவரிப்பது அவ்வளவு அழகல்ல என்பதால், அவர் கருணையினாலே அந்த கருவூர் சித்தர் சின்ன வாயில் பெரிய அவருடையார் பெரிய சிவலிங்கம் அந்த உடையாரை உள்ளே எடுத்து சென்ற ஒரு விஷயம். இதுதான் கருவூர் சித்தர் பல பாடல் 9 பாடல்களை குறிப்பிடுகிறார். 9 பாடல்களில் மிக அழகான ஒன்று, சரள மந்தார சண்பக வகுல சந்தன நந்தன வனத்தின் இருள்விரி மொழிப்பின் இஞ்சிசூழ் தஞ்சை ராச ராஜேந்திரத்தி வரை அருமருந்தருத்தி அல்லதீர் கருவூர் அறைந்த சித்தர். ஆக சித்த புருஷர்களால் தான் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலின் அந்த வாயிலும் அதன் உள்ளே அமைந்தருளிய அந்த சிவபிரான், சிவத்தை அறிந்தவர் சித்தர், சித்தத்தில் சிவன் இருந்தான், அதனால் அந்த சிவனே அவந்த சித்தரை ஆட்கொண்டு அந்த கருவூர் சித்தர் மூலமாக அங்கே உள்ளே சென்றிருக்கிறார். ஆக 5 முறை நடந்த, அதாவது அந்த சோழனுக்கு பிறகு நடந்த கும்பாபிஷேகம், இன்றைய நிலையிலே உலக மக்கள் பலரின் எண்ணங்களுக்கு தக்க, நல்ல உள்ளங்களுக்கு தக்க, நல்ல நற்பண்புகளுக்கு தக்க, அவர்கள் பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க அந்த பிரார்த்தனை நிறைவேற்றும் விதத்திலே அந்த திருக்கைலாய பெருமானின் திருவருள் கருணையினாலே, அம்பாளின் அனுகிரகத்தினாலே இங்கே இந்த கும்பாபிஷேகம் அடைகிறது. இதை இங்கே சிவபெருமானுக்கு உடையார் என்று ஒரு பட்ட வார்த்தை இருக்கிறது. உடையார், உடையவர் 2 ஒன்று தான். இங்கே சைவத்திலே உடையார் என்று சொல்கிறார், வணையத்திலே உடையவர், ஸ்ரீ ராமானுஜ பெருமானுக்கு உடையவர் என்ற ஒரு திருநாமம் உண்டு. ஆக உடையார் எனினும் உடையவர் எனினும் 2 ஒன்று என்பதற்கு இணங்க, சிவம் வேறு விஷ்ணு வேறு அல்ல, சைவம் வேறு வைணவம் வேறல்ல, சாக்தமும் கலந்தது என்பதற்கு இந்த திருக்கோயிலே ஒரு அற்புதமான ஒரு அம்பாள், வாராகி அம்பாள். இந்த வாராகி அம்பாள் மிக சக்தி வாய்ந்தவள். தஞ்சை திருக்கோயில் இதோ மேலே இருந்து விமானத்திலிருந்து கருட பார்வையாக பார்க்கின்ற ஒரு காட்சி இந்த புது யுகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அற்புதமான படிகளை அமைத்து இவர்களெல்லாம் ஏறி செல்கின்றதை பார்க்கின்ற பொழுது பழைய நினைவுகளை நாம் அசைப்போட்டு பார்க்க வேண்டும். நினைவுகள் தான், ஏனென்றால் அதற்கு ஆதாரமான ஒரு காட்சிகளோ புகைப்படங்களோ இதுவரை இல்லை. கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருப்பதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற பக்தர்கள் எப்படியாவது இந்த தஞ்சை பெரிய கோயிலின் கும்பாபிஷேக நன்னீராட்டு வைபவத்தில் கலந்து கொண்டு மேலே இருந்து ஊற்றப்படுகின்ற அந்த நன்னீர் நம் மீது விழாதா, நம் சிரசின் மீது விழுந்தால் நம் பாவங்கள் களையுமே புண்ணியங்கள் சேருமே என்ற விதத்தில்
பல கிலோமீட்டர் பல ஊர்களிலிருந்தும் ஒரு வாரமாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. மாபெரும் யாகசாலை அமைத்து எத்தனையோ சிவாச்சாரியார்கள் எல்லோரும் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றனர். இதோ அந்த சிவாச்சாரியர் ஒருவர் மெல்ல படிக்கட்டுகளின் வழியாக ஏறுகின்ற வருகின்ற காட்சியை பார்க்கின்ற போது மனம் திக் 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 என்று அடித்துக் கொள்கிறார். மெல்ல 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 அவர் மேலே செல்கின்ற பொழுது அவர் செல்கிறாரா, அவரை செல்ல சிவபெருமான் வைக்கிறாரா என்றது நம் நினைவுக்கு வருகிறது. இப்படி இவர்கள் இங்கே செல்கின்ற நேரத்திலே படிக்கட்டுகள் அமைத்து மேலே செல்கின்றதை பார்க்கின்ற பொழுது இதை கட்டியவன் ஏற்கனவே சொல்லி அந்த சிற்பியை பற்றி எத்தனை ஆயிரம் சிற்பர்கள் செதுக்குழிகள் அந்த ஓசைகள் உலகமெல்லாம் கேட்டிருக்கும். அந்த ஓசைகள் கூட ஒருவேளை நாம் நினைத்து பார்த்தால் அந்த ஒளிகள் கல்வியை அடிக்கின்ற ஓசைகள் கூட சாதாரண ஓசையாக டங் 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 என்று அடித்திருக்க முடியாது. அது சிவசிவா 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 சிவசா என்ற தாளகதியில் தான் செய்திருக்க முடியும். ஏனென்றால் இசையும் இறையருளும் ஒன்றே என்பதுதான் இங்கே பண்பாடு. இங்கே வேதங்கள் கூறிய விதத்திலும் தமிழில் போற்றி துதிப்பாடல்கள் கூறிய விதத்திலும் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவாதி தேவர்கள் வந்து குழுமி இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பது போல் ஒரு காட்சி. இந்த அரிய காட்சியை 2020 இன்றைய நிலையிலே தை மாதம் பிறந்து இன்றைய நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்று ஏகாதசி, அதிலும் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். 9 மேல் இந்த நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது. 9:30 இந்த நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுவிடும். இந்த கொடிமரத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய கொடிமரம் பழுதடைந்து விட்டதால் மியான்மரிலிருந்து 140 உயரம் உள்ள ஒரு பெரிய தேக்கு மரம் சந்தன மரம் இங்கே கொண்டு வந்து இறக்கப்பட்டது மியான்மர் என்ற இடத்தில். அதில் 5.5 பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் என்று சொல்லி 11 இருக்கு. மற்றொரு ஆச்சரியமான விஷயம், இவ்வளவு பெரிய கோயிலுக்கு ஒரு அடித்தளம் இருக்க வேண்டும். அடித்தளம் எவ்வளவு ஆழமாக பூமியை உள்ளே செல்ல வேண்டும், எப்படி வராகமூர்த்தி பூமியை உள்ளே சென்று அந்த வேதங்களை கொண்டு வந்தாரோ அதன்படி தானே இருக்க வேண்டும். இல்லை, இங்கே அளந்து பார்த்தால் வல்லுநர்கள் சொல்வது போல் மிக சிறிய குழிதான் உள்ளே. பெரிய பள்ளமாக பூமியை உள்ளே சென்று இந்த கோயில் கட்டப்படவில்லை, மிக சுலபமாக கட்டியது. இது அனைத்தையும் பார்க்கும்போது அந்த சோழனுக்கு பெரும் உதவியை சிவபெருமான் அருளாலே செய்தவர் மகா சிற்பியானவர். அவர் சோழனுடைய பட்டத்தையும் கலந்து தம்பி சொன்னதை போல அவர் கல்வெட்டிலே செதுக்கப்பட்டிருக்கார். யார் யார் என்ன செய்தார்கள், எப்படி இதுக்கு உதவிகள் பிறந்தன, எப்படி இதற்கு பொருளிடப்பட்டன, என்ன செலவு விபரம், அனைத்துமே இந்த கல்வெட்டில், அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் குறிப்பெடுத்து இதை பதிவு செய்து இருப்பதால் தான் யுனெஸ்கோ மூலமாக உலகிலே இது ஒரு அதிசயமான கோயில் என்பதாக மத்திய அரசு மூலமாக இது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் தான் தஞ்சை பெரிய கோயில் பலத்த பாதுகாப்புடன் இன்று வரை பராமரிக்கப்பட்டு வருது. உலக அதிசயம் என்று ஏற்கனவே நான் சொல்லியபடி இந்த அதிசயம் என்பதே ஒன்று இல்லாமல் ஒன்று இருப்பது தான், அதே போன்று எதுவும் இல்லை. உலகத்தில் பல கோயில்களை பார்க்கிறோம், தமிழகத்தில் இல்லாத கோயில்கள் இல்லை, கலை சிற்பங்கள் இல்லை. தமிழனே கட்டிடக்கலைக்கு சரியான ஒரு ஆதாரமானவன். தமிழரின் கட்டிடக்கலைக்கு மேல் எந்த கட்டிடக்கலையும் நிற்க இயலாது. தமிழ்நாட்டிலும் சரி, வடநாட்டில் பார்த்தால் பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கின்றன, அதிலும் கட்டிடக்கலைக்கு சிறந்ததாக இருக்கின்றன. ஆக கடல் கடந்து சென்றாலும் சோழப்பேரரசின் நிர்வாகமே இருந்திருக்கிறது. ஆக அன்றைய மன்னர்கள் அனைவருமே இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், இறைவனுடைய பக்தியை தெரிந்து கொண்டவர்கள், இறைவனை தினமும் பூஜித்த பின்பே ஆகாரம் உண்டவர்கள் என்பதாக அமைகிறது என்று பெயர். சிற்றம்பலம் என்னால் சின்ன கோவில் அப்படின்னு அர்த்தம். இதில் சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத தோளம் நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர விரவுமாறும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல்கள் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன்
மேற்கிலே தலை வைத்து கிழக்கிலே கால் நீட்டி அண்ணாந்து பார்த்து படுத்திருக்காருன்னா, அவருடைய இதய பகுதி, அதாவது இடப்பகுதி, நடராஜர் வாசம் செய்கிற இடம், சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத நடராஜ பெருமான் வாசம் செய்கின்ற இடம், அந்த திருநடனம் நின்றுவிட்டது என்றால் அந்த மனிதனின் ஆட்டம் அடங்கிவிட்டது என்று அர்த்தம். இதே மாதிரி எப்படி நான் அந்த மனிதன் வந்து மேற்கிலே தலை வைத்து கிழக்கிலே கால் நீட்டி படுக்கின்றார் அப்படின்னு சொன்னனோ, அது மாதிரி தான் கோவிலுடைய அமைப்பு, படுத்த மனிதனுடைய அந்த தலை பகுதியானது கர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய மூலஸ்தானம். அதிலே மையப்பகுதியிலே இறைவனுடைய பிரதான திருமேனி அமைந்திருக்கும். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று படிக்கல். மூன்று கற்களுமே ஒரே கல் தான். அப்போ தெய்வத்துடைய கல்லுக்கு மட்டும் எப்படி அந்த தனி சிறப்பு பவர், ஆகர்ஷண சக்தி எப்படி வருகின்றது? இந்த மாதிரி கும்பாபிஷேக வைபவங்களை நடத்தினா வரும். முனைவர் ஸ்ரீகவி ஐயா அவர்கள் அருமையாக தஞ்சை குடமுழுக்கு எப்பப்பெல்லாம் நடைபெற்றது என்ற விவரங்களை நமக்கு தெரிவித்தார். இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே என்னென்ன கிரியை நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போது இன்னும் சில விளக்கங்கள் தருகின்றேன். இப்போது இந்த யாகசாலை பூஜைகள் கரெக்டாக வந்து இப்போ 8வது காலம் நடந்து முடிஞ்சிருக்கு. நாடி சந்தானம் என்ற ஒரு வைபவம் இதில் நடக்கும். இந்த நாடி சந்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாகசாலையில் பிரதான கலசம் விற்றிருக்கின்ற அந்த இடத்துலேருந்து தர்பை கயிர், பட்டு நூல், தங்கக்கம்பி, இது மூலியமாக சுவாமியுடைய அந்த திருமேனி இருக்கிற கருவறை வரைக்கும் கொண்டு போவாங்க. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் தங்கத்தின் விலை அதிகம் என்பதால் செப்பு கம்பி பயன்படுத்துகிறார்கள். கொண்டு போய் ஆத்ம தத்துவம், சிவ தத்துவம், வித்யா தத்துவம் என்ற மூன்று தத்துவத்தினை சுவாமியுடைய அந்த திருமேனிக்கு, அதாவது உபதேசம் மாதிரி செய்விச்சு, அதன் பிறகு யாகசாலையில் பூர்ணாகதி வைபவங்கள் நடக்கும். இப்போ தஞ்சாவூர் பெருவுடையாரின் யாகசாலை விவரங்கள் சொல்கின்றேன். உத்தமபட்ச யாகசாலை, உத்தமபட்சம் என்றால் 32 குண்டங்கள் அமைந்த யாகசாலை என்று பொருள். ஆசனங்கள் இரண்டு வகைப்படும், பஞ்சாசனம், நவாசனம். பஞ்சாசன வேதிகை என்றால் ஆமை இருக்கை, அரவு இருக்கை, யோக இருக்கை, சிம்ம இருக்கை, தாமரை இருக்கை, அதாவது கூர்மாசனம், நாகாசனம், யோகாசனம், சிம்ஹாசனம், பத்மாசனம். இதன் மேல் பிரதான கலசம், அதை சுற்றி அஷ்டவர்கர் என்று சொல்லக்கூடிய 8 கலசங்கள் பிரதிஷ்டிக்கப்படும். அதன் பிறகு ஒரு ஒரு ஸ்டெப்லேயுமே ஒரு ஒரு அஷ்டவர்கர்கள், 8 திசை கலசங்கள் பிரதிஷ்டிக்கப்படும். யாகசாலை பூஜைகள் நடக்கும். இதே மாதிரி நவாசனம் என்று ஒரு ஆசனம் இருக்கின்றது. அதிலே இதன் கூட சேர்த்து 4 ஆசனங்கள் சேர்த்து பிரதிஷ்டிப்பாங்க. அதில் பிரதான குண்டம் ஈசானத்திலிருந்து ஆரம்பிக்கும். சிவபெருமான் 5 முகங்களை உடையவர். சிவாகமத்தை பயன்படுத்தி பண்ணுற எல்லா கும்பாபிஷேகங்களும் இந்த ஈசானம், வாமனம், தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களுக்குமே பூஜிக்கும் விதமாக அமையும். ஈசான குண்டத்தில் பிரதான குண்டம் என்று அதுக்கு பேர் வச்சுருவாங்க. பாக்கி சுற்றி இருக்கிற குண்டங்கள் ஒவ்வொன்றத்துக்குமே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு பாகங்களை அதுக்காக குறித்து வைப்பாங்க. மற்ற யாக குண்டங்கள் எல்லாம் அதை சுற்றி அமையும். இப்போது பெருவுடையாருடைய யாகசாலை உத்தமபட்சம் என்று சொல்லக்கூடிய 32 குண்டங்கள் உடையதாக அமைக்கப்பட்டது. அம்பாளுடைய யாகசாலையும் 32 குண்டம், மொத்தம் 64 யாக குண்டங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மட்டும் போட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக மற்ற தேவதைகள் எல்லாத்துக்கும் பஞ்சாக்னி, நவாக்னி அப்படி அமைச்சிருக்காங்க. மொத்தம் 110 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 110 யாக குண்டங்களில் கிட்டத்தட்ட 400 சிவாச்சாரிய பெருமக்கள் யாகங்கள் கடந்த 5-6 தினங்களாக யாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். ஓதுவா மூர்த்திகளும் எல்லா காலங்களிலேயே பஞ்சபுராணம் ஓதிக்கொண்டு சில இசைப்பாடல்கள் இசைத்து கொண்டும் அந்த இடத்தை தெய்வீகமயமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலத்தின் முடிவிலுமே வேதோபச்சாரம், மந்திரோபச்சாரம், திருமுறை உபச்சாரங்கள் நடைபெறும். திருமுறை பாராயணம் இல்லாமல் பூஜைகள் செய்ய முடியாது. ஆகமத்திலே அப்படி இடமில்லை. திருமுறை பாராயணம் செய்யாமல் பூஜைகள் நிறைவடையாது.
ஓதுவாமூர்த்திகள் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்று முறையாக பஞ்சபுராணங்களை இறைவனின் முன் ஓதி அதன் பிறகு ஆசீர்வாதம் செய்யப்பட்டு மங்கள இசை இசைக்கப்பட்டு சில ராகங்கள் தாளங்கள் அந்த இடத்துல சொல்லப்படும். அதன் பிறகுதான் மகாதீபாரதனை நடைபெற்று பிரசாதங்கள் விநியோகமாகும். ஒவ்வொரு காலமும் இதே போன்றுதான் அமையும். இந்த கடைசி காலம் இன்று 8வது கால பூஜை. இன்று 8வது கால வைபவம் நடந்து முடிந்த பின்பு இந்த யாகசாலையில் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கும்பங்கள் எல்லாம் சுவாமி இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்பு சுவாமியுடைய அந்த திருமேனிக்கு அபிஷேகம் செய்து வைப்பார்கள். இது முடிந்த பின்பு பேராபிஷேகம் என்ற ஒரு அபிஷேகம் நடக்கும், மகா அபிஷேகம். கடந்த 2010 ஆண்டு ராஜராஜ சோழன் தான் குடமுழுக்கு செய்து முடித்த பின்பு ஒரு பேராபிஷேகம் செய்தார். அந்த பேராபிஷேகத்தின் விவரங்களை கருவூல கணக்கில் எழுதி வைத்திருக்கின்றார். அதில் கும்பாபிஷேகத்திற்கு அதன் முடிந்து கும்பாபிஷேகம் முடிந்து பேராபிஷேகம் நடைபெற்ற பின்னாடி சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறதுக்காக 6 வேலி பசுக்களுடைய பால் பயன்படுத்தப்பட்டதாகவும் 5 வேலி வாழைப்பழங்கள் பஞ்சாமிரதத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் 10 மலையளவு நாட்டு சர்க்கரை, 10 மலையளவு சீனி கற்கண்டுகள், தேன், இவையெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பேராபிஷேகத்துக்கு பயன்படுத்தினாருங்கிற ஒரு கருவூல கணக்கு பார்த்தோம். அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கின்றது. இன்று இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சுத்தமான பசும்பாலில் சுவாமிக்கு நம்மளால் அபிஷேகம் செய்ய முடியல. பேக்கெட் பால் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் கோவில்களில். ஆனால் ஒரு வேலி அப்படின்னா உதாரணமாக 5 ஏக்கர் ஒரு வேலி, 10 வேலி மலை அளவுக்கு வாழைப்பழம் அப்படின்னா எத்தனை எவ்வளோ பழம் கொண்டு வந்து பஞ்சாமிர்தம் செய்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்தார்கள் அப்படின்னு கேட்கவே நமக்கு இப்போது ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. நான் முன்னமே சொன்னேன், யார் யார் என்னென்ன கைங்கரியம் செய்தார்கள் என்று ஒருத்தர் பேர் விடாமல் கல்வெட்டில் ராஜராஜ சோழன் செதுக்கி வைத்ததாலே இன்றும் 1000 ஆண்டுகள் கடந்தும் நமக்கு இந்த விவரங்கள் எல்லாம் தெளிவாக தெரிகின்றது. தான் கொடுத்தது, தன் அக்கன் கொடுத்தது, தன் பெண்டுகள் கொடுத்தது, கொடுப்பாரெல்லாம் கொடுத்தது, அத்தனையும் கல்லிலே வெட்டி வைக்க என்று ஒரு உத்தரவு ஒன்று ராஜராஜ சோழன் போட்டாராம். தான் கொடுத்தது, நான் என்ன கொடுத்தேன், தன்னுடைய அக்கா குந்தவை நாச்சியார் மூத்த சகோதரி அவங்க என்ன கொடுத்தாங்க, தன்னுடைய பெண்டுகள் மனைவியார்கள் என்ன கொடுத்தாங்க, ஊர் மக்களெல்லாம் என்ன உபயம் கொடுத்தார்கள், எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக நெய் எடுத்து ஊற்றுற ஒரு சின்ன தங்க கரண்டி ஒரு பொற்கொள்ளர் செய்து கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அது முதற்கொண்டு தெள்ள தெளிவாக கல்வெட்டில் பதிச்சிருக்கார். அப்படி அவர் தெள்ள தெளிவாக கல்வெட்டில் பதிச்சதுனால தான் இன்றளவும் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் சிறப்புமிக்க ஒரு தலமாக விளங்குகின்றது. ஆச்சாரிய பெருமக்கள் இப்பொழுது இது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விமானம் வந்து அம்பாளுடைய விமானம், பிரகன்நாயகியுடைய விமானம். அந்த விமானத்துக்கு பூர்வாங்க பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றனர். கும்பாபிஷேகத்திற்கு முந்தி செய்ய வேண்டிய பூஜைகள், ஏன்னா கும்பாபிஷேக முகூர்த்தம் இன்னும் சம்பவிக்கலை. கேரளாந்தகன் வாயில், ராஜராஜன் வாயில், அதன் பிறகுதான் தஞ்சை பெரிய கோயில் கோபுரம். இந்த 3 நிலைகள் கடந்து தான் நம்ம கோவிலுக்கு வர முடியும். இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, கோவிலுக்கு வந்து 2 சுற்றுகள் இருக்கின்றது. அதாவது கோவிலோட கர்ப்பகிரக சுற்று ஒன்று, அதற்கப்புறம் ஒரு சுற்று ஒன்று இருக்கிறது, அதன் பிறகு இருக்கிற சுற்று வந்து தடாகம் அமைத்திருப்பார்கள். எளிதாக வந்து யாருமே கோவிலை நெருங்க முடியாது, இந்த தடாகத்தை கடந்து தான் உள்ளேயே வரணும். அப்போது கள்ளர்களுடைய சில ஆட்டங்கள் இருந்ததாகவும் அவங்க வந்து இந்த கோவிலை சேதப்படுத்துவதாகவும் கோவிலுடைய சில சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக அப்பப்போ உள்ளே வந்து போவாங்கன்னும் அதுக்காக இந்த தடாகங்கள் அமைத்து கோவிலை பாதுகாத்தார்கள். தஞ்சை பெரிய கோயிலின் கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழாவை தரிசித்து கொண்டிருக்கிற நேரத்திலே, இது தஞ்சை அரண்மனை தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டது. இப்பொழுது அறங்காவலராக இருப்பவர் ஸ்ரீமான் பாபாஜி ராஜா பான்சல். இந்த திருவிழாவை பார்க்கின்ற நேரத்தில் சில குறிப்புகள் வரும். என்ன குறிப்புகள் என்றால், 18ஆம் நூற்றாண்டிலே விஜயநகர தலைவர்கள் ஆட்சி பீடம் ஏறினர். அவர்கள் கோலோச்சினரா என்றால் இல்லை, கொழுவிருந்தனர். அவ்வாறாகத்தான் தமிழகத்திலும்
இந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்த நாயக்க மன்னர்கள் எவரும் கும்பாபிஷேகமே நடத்தாமல் கோலோச்சினர் கொழுவிருந்தனர். இவர்கள் கொழிவிருந்தது அவர்களுடைய அரியாசனத்தில் தான் என்றாலும், சரியாசனமாக இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது இல்லாமலே ஏதோ ஒரு காரணத்திற்காக பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் இல்லாமல் சென்று இன்றைய நிலையிலே இந்த கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1010 நடைபெற்ற கும்பாபிஷேகம், 5 கும்பாபிஷேகம் சென்று இன்று என்னை பார்த்தால் 2020, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இங்கே சூரியகுல தோன்றர்கள் என தம்மை அழைத்து கொண்ட இவர்கள் தமிழக வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் குறுநில மன்னர்களாக இருந்து பின் காணாமல் போய்விட்டவர்கள். எப்படி அவர்கள் காணாமல் போனார்கள் என்பதற்கெல்லாம் இப்பொழுது அதை விளக்கமாக சொல்லி கொண்டிருக்க முடியாது. இருந்தாலும் இவர்கள் உறையூர், பழையாறை போன்ற பழைய தலைநகரங்களில் தொடர்ந்து வாழ்ந்தனர் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. கிபி 850 தஞ்சாவூரில் முத்தரையரின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த விஜயாலய சோழன் சோழராட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் நிறுவினார். விஜயாலயின் வழியில் வந்த 4 தலைமுறையினரான சுந்தர சோழனுக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் மக்கள், 1 பெண் மகவு. இளையவர் அருண்மொழி, இவரே ராஜராஜன் என்ற பெயரில் வீறு கொண்டு எழுந்து அரும்பெரும் சாதனைகள் புரிந்தவர். ராஜராஜன் ஆட்சி பொறுப்பேற்ற போது சோழ நாடு ஒரு பெரிய மண்டலமாக இல்லை, உலகம் விஸ்தீரிக்க தளவிலும் அமையவில்லை, ஒரு சிறிய மண்டலமாக இருந்தது. ராஜராஜன் அதனை விரிவுபடுத்தினார். இலங்கை உட்பட கடல் கடந்த நாடுகள் பலவற்றையும் தன் ஆளுகையின் கீழ் கொணர்ந்தான். இவனது ஆட்சிக்கால சிறப்பினையும் ஆழ்ந்த சமயப்பற்றினையும் கலை உணர்வையும் இன்று வரை நமக்கு பறைசாற்றி நிற்பதுதான் இந்த தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜன் காலம் வரையில் கோயில்கள் மிகவும் சிறிய அளவில் நிர்மாணிக்கப்பட்டன. கற்கோயிலாக அமைந்தவை 30 உயரமே எழுந்தன. சில கோயில்களில் விமானங்கள் பிரஸ்தரத்திற்கு மேல் செங்கல்லால் கட்டப்பட்டன. மேல்தலங்கள் செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் சற்று அதிக உயரமாக இருந்த போதிலும் 40 மேல் எந்த கோயிலும் கட்டப்படவில்லை என்பதை அறுதியிட்டு கூறுகின்றனர் ஆய்வாளர்கள். ராஜராஜன் அரியணையை ஏறிய பின்னரும் இதுபோன்ற எளிய அதிக உயரமற்ற கோயில்களே பல இடங்களில் கட்டப்பட்டு வந்தன. ராஜராஜன் தமிழகத்தை ஆண்ட ஒப்பற்ற பெருமன்னன் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. தமிழகத்தை ஆண்ட மன்னர்களிலேயே தலையாய மன்னன் இவன் என்று போற்றுவதே சிறந்ததால், சுருங்கச் சொன்னால் இந்தியாவிலேயே அன்று ஆண்ட மன்னர்களில் அவனை ஒப்பவர் எவரும் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். அவனது அறிவு, ஆற்றல், பக்தி பெருக்கு அனைத்தும், அதிலும் தெய்வ நம்பிக்கை, பக்தி அனைத்து பெருமிதத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் எடுப்பித்ததுதான் தஞ்சை பெரிய கோயில். உலகமே கண்டு வியக்கும் மண்ணும் திராவிட கலைப்பாணிக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோயில் தட்சிணமேறு என்று பெரியோர்களால் போற்றப்படுகிறது. பெரிய கோயிலை பெருவுடையாருக்கு தோற்றுவித்தார் 1 ராஜராஜன். சுற்று வட்டாரத்தில் எங்கும் மலைகள் இல்லாத தஞ்சையில் கருங்கல்லை கொண்டு 216 உயரத்திற்கு 13 அடுக்குகளை கொண்ட விமானத்தை எழுப்பித்து அதற்கு ராஜராஜேஸ்வரம் என்ற பெயர் அளித்து மகிழ்ந்தான் சோழன். இப்பெரும் கோயிலை அமைக்க நீண்ட ஆழத்தில் அடித்தளம் அமைந்ததாக தெரியவில்லை, குறைந்த அளவு ஆழத்தில் அடித்தளம் அமைக்கப்பட்டது. இயற்கையான கற்பாறையின் மீது அடித்தளம் அமைந்திருப்பதால் தான் இத்துணை பெரிய கோயில் அதன் பெரும் பாரத்தை தாங்கும் சக்தி இதற்கு உள்ளது என்பார். இது ஒரு சிற்ப கலைப்பாணி கட்டடப்பாணியின் கருத்தாக இருந்தாலும்
அந்த சிறிய குழிக்குள் இத்தனை பெரிய கோயில் நிற்க காரணம் என்ன? அனைத்திலும் பெரியவன் அவனே சிவன், திருக்காயிராய பெருமான். அவன் அசைந்தால் அல்லவா அனைத்தும் அசையும், அவன் இசைந்தால் அல்லவா அனைத்தும் இசையும். அவன் அசையவில்லை இசைந்தான், அதனால்தான் அசையாமல் நிற்கிறது இந்த கோபுரம். அந்த இசைவுதான் இன்றைய நிலையில் இந்த கும்பாபிஷேக பெருவிழா. ராஜராஜன் இந்த பெருவுடையார் கோயிலை தன்னுடைய 25வது ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1010 கட்டி முடித்துள்ளான் என்பதை நாம் அறிவோம். இது இன்றும் பெரிய கோயில் என்றுதான் வழங்கப்படுகிறது. ராஜராஜனது ஆணையை மேற்கொண்டு திருச்சுற்று அதன் கோபுரம் அமைக்கப்பட்டது. அவனது சேனாதிபதி ஒருவர், அதாவது கிரீட்டிணன் ராமன் என்னும் மும்முடி சோழ பிரம்ம மாராயன், இந்த கோபுரத்தை உள்ளடக்கிய சுற்றுமதில் 2 மாளிகைகள் உடையதாக காட்சியளிக்கிறது. ஆதலால் இந்த கல்வெட்டுகளில் பார்த்தால் இரட்டை திருமாளிகை என்று வழங்கப்பெறுகிறது. இந்த திருமதில் கிழக்கு மேற்கில் 800 அடி நீளம், தெற்கு வடக்கில் 400 அடி அகலம் உடையதாக இருக்கிறது. கிழக்கு பார்த்து அமைந்துள்ள இக்கோயிலுக்கு 2 திருவாயில்கள் என்று ஏற்கனவே தம்பி சொல்லியிருக்கிறார். முதல் திருவாயில் கேரளாந்தகன் திருவாயில் என்றும், 2வது திருவாயில் ராஜராஜன் திருவாயில் என்றும் அரவிந்த் குமார் சொல்லியதை நாம் அனுபவித்து கேட்டோம். இதன் 2 பக்கங்களிலும் கம்பீரமான தோற்றத்துடன் துவாரபாலகர் சிற்பங்கள் உள்ளன. திருச்சுற்று மாளிகையில் உள்ள சன்னதிகள் அதன் தெய்வங்கள், பரிவார தேவதைகளின் ஆலயங்கள் அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசான், இந்திரன், எந்திசை காவலர்களின் ஆலயங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இவை சிற்றாலயங்கள், 2தள விமானம் உடையது. இதன் மற்றொரு சிறப்பாக விமானத்தின் மீது எந்திசை காவலர்களுக்குரிய வாகனங்கள் இடம்பெற்றுள்ளன. நுழைவாயில் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது. மகாமண்டபத்தின் நுழைவாயிலின் 2 பக்கங்களின் வாயிற்காவலின் சிலைகள் காணப்படுகின்றன. மகாமண்டபத்தை சோழர் கால எளிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இந்த மண்டபத்தின் மேற்கு பக்க சுவரும் தெற்கு பக்க சுவரும் இணையும் இடத்தில் மண்டபத்தின் மேற்பகுதிக்கு செல்வதற்கு படிகள் உள்ளன. எத்துணையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதென்றால், போற்றி புகழ்வது என்றால், 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் இதை சொல்ல இயலாது. இறைவன் ராஜராஜேச்சிரமுடை மாதேவன், இறைவி பெரிய நாயகன். அந்த நாயகன் தாய் அம்பிகைதான் அனைத்திலும் பெரியவர், சிவபெருமான் மாதேவன் அனைத்திலும் பெரியவர். ஆனால் தென்னகத்திலே உலகம் வியக்கத்தக்க அளவில் இருக்கிய பெரிய திருக்கோயில், ஒரு சாதாரண கோயில் எனலாம், கோயில் என்று சொல்லலாம், ஆலயம் என்று சொல்லலாம், ஆனால் பெரிய கோயில் என்று வந்துவிட்ட பிறகு இதைவிட பெரியது ஏதாவது இருக்கிறதா என்று சிந்தனைக்குட்பட்டால் எதுவுமே இல்லை. உலகத்தை சுற்றி பார்க்கின்ற பொழுது அதிசயங்கள் 7 என்பது சொல்வது வழக்கம். இந்த 7 அதிசயங்களுக்கும் 8வது அதிசயம்தான் தஞ்சை பெரிய கோயில் என்று சொல்வது பொருத்தமல்ல. இந்த 7 அதிசயங்களை விட தமிழனுடைய கட்டிட பாரம்பரியம், அவனுடைய கலை, அவனுடைய கலை நுணுக்கங்கள், அவனுடைய நாகரீகம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வாழ்வாங்க ஆட்சி முறை அனைத்துக்கும் மேலாக இருந்தது அவனிடம் உள்ள சிறந்த ஆன்மீகம், சிறந்த தெய்வீக பக்தி. எந்த மன்னரானாலும் கும்பாபிஷேகம் நடத்தினார்களோ இல்லையோ, இருப்பினும் அவர்கள் அனைத்தும் எந்த காரணத்தினால் அவையெல்லாம் கைவிடப்பட்டனோ அதையெல்லாம் இப்பொழுது நாம் விமர்சிக்க தேவையில்லை. விமர்சனம் என்பது சாதாரணமானதல்ல என்று சொல்லி இந்த அருமையான கும்பாபிஷேகத்தை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 9 மணிக்கு மேல் நாம் தரிசனம் செய்வோமாக. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மையறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற் ஜோதி,
தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த மற்றும் ஒரு தலம் திருவையாறு. அந்த இடத்திலே சுவாமி ஐயாரப்பர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. ஏன் இந்த இடத்துல இதை குறிப்பிடுறேன்னு சொன்னால், தஞ்சை கோவில் வர எல்லாருமே இந்த திருவையாறும் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இடமும் மிக 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 சிறப்பு வாய்ந்த இடம். தஞ்சாவூரை ஆண்ட ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை நிறுவினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. ராஜராஜ சோழனின் மனைவி திரிலோக்கிய சுந்தரி அம்மையார், அவரும் ஒரு கோவில் ஸ்தாபிகம் செய்து திருப்பணி செய்திருக்கின்றார். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில், அதுக்கு அருகாமையில் அமைந்த திரிலோக்கி அப்படிங்கிற ஊரில் இருக்கின்ற ஒரு சிவாலயம். சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறில்லை என்றதை உணர்ந்த இந்த மன்னர்கள் சைவ திருத்தலங்களை திருப்பணி செய்வதும், சைவ திருத்தலங்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்ததும், அது சார்ந்த வழிபாடு முறைகளை அதிகப்படியாக ஊக்குவித்துள்ளனர். ஏன் சைவம்னா எல்லாமே அதற்குள் அடக்கம். உதாரணத்துக்கு சிவன் கோவில், எல்லா சிவாலயங்களிலுமேயே மகாவிஷ்ணுவுக்கென்று ஒரு சன்னதி உண்டு. ஆனால் வைஷ்ணவ ஸ்தலங்களில் சிவபெருமானுக்குன்னு சன்னதி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சிவம் எல்லாத்தையும் தன்னுள் அடக்கியது அப்படின்னு தான் அர்த்தம். மூவரில் ஒருவராக சிவனை எண்ணினால் மாபாவம் என்று ஒரு சாஸ்திரம் சொல்கின்றது. பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடாது, பிரம்மா விஷ்ணு ருத்ர பசுபதி, இந்த மூன்றும் ஒன்றிணைந்தது சிவம். இலிங்கம், இங்கிலீஷில் லிங்க்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒன்றோடு ஒன்றை இணைப்பதற்கு லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி ஆத்மதத்துவம், சிவதத்துவம், வித்யாதத்துவம் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்தது. ஆத்மதத்துவம் என்பது சைவமும், அதாவது சிவ வழிபாடும். வித்யாதத்துவம் என்பது பிரம்மத்தை குறிப்பது, கலைகளை குறிப்பது. அதுக்கடுத்து சிவதத்துவம் என்பது எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைத்து சொல்வதை சிவதத்துவம். ஆத்மதத்துவம், சிவதத்துவம், வித்யாதத்துவம், இது மூணையுமே ஒன்றிணைச்சால் அது சிவம். அதில் பிரதான பாணம், சிவபானம், நான் சிற்பசாஸ்திரத்தை இப்போ சொல்கிறேன். பிரதான பாணமானது பூமிக்குள்ளிருந்து மேல் நோக்கி வரும். ஒரு ஆதாரப்பிடம் அமைத்து அதன் மேல் இந்த சிவ பானத்தை முதல்ல பிரதிஷ்டிப்பாங்க. அதன் பிறகு பிரம்மபீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அது அதிஷ்டானத்திற்கு மேல் தளவரியில் வரும், அது பிரம்மபீடம். அதன் பிறகு ஆவுடையார் என்று சொல்லக்கூடிய யோனி பாகத்தை அதோடு சேர்த்து பிரதிஷ்டிப்பாங்க. இந்த மூன்று பாகமும் ஒன்றோடொன்று இணைந்த பின்பு அது பரிபூரண சிவலிங்கமாக மாறுகின்றது. இது மூன்றும் ஒன்றிணைந்தால் இலிங்கம். அந்த இலிங்கம் தான் நம்ம லிங்கம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கடந்த ஆண்டில் ராஜராஜ சோழனுடைய திருமேனி ஒன்று, வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட ராஜராஜ சோழனுடைய திருமேனி ஒன்று, திரு காவல்துறை அதிகாரி பொன்மாணிக்கவேல் அவர்களின் மூலமாக மீண்டும் தஞ்சையை வந்தடைந்தது. அதன் பிறகு நல்ல மழை, கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மழை பொழிந்தது, ஒரு சுத்தமான லட்சணம். இப்போது தஞ்சாவூர் பெருவுடையார் கும்பாபிஷேகம். நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ராஜா திரும்ப வந்து கும்பாபிஷேகத்தை செய்கிறார். முனைவர் ஸ்ரீகவி ஐயா அவர்கள் கடந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போது ராஜாவுடைய சிலை இல்லை கடந்த 96ல். இப்போ மீண்டும் வந்து ராஜாவுடைய சிலை வந்து கடந்த ஆண்டு வந்தது. இந்த கும்பாபிஷேகம் மிக மிக சிறப்பாக, எல்லா ஏற்பாடுகளும் தமிழக அரசால், அறநிலையத்துறையாலையும், மாண்புமிகு தமிழக முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர்களது மேற்பார்வையிலேயே சிறப்பாக நடைபெற்று, இந்த தருணம் நம்ம இந்த கும்பாபிஷேக காட்சியை காண்பதற்காக எல்லாரும் வந்து தொலைக்காட்சி முன்பாகவும் ஆலயத்திலும் ஒன்று கூடி நிற்கின்றோம். கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி. ஏன் அதை சொன்னாங்க? கோவிலுக்கும் அந்த ஊரில் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா கோவில் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. முதல்ல ஏதோ ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோவில் இல்லைன்னா அது ஊரே கிடையாது, சாதாரணமான ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோவில் அப்படின்னா என்னென்னா கோமகன் வாழ்கின்ற இல்லம் என்று அதற்கு பொருள். கோமகன் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். சுவாமியை ஞானவாள் ஏந்தும் ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானவாள் ஏந்தும் ஐயர், ஞானவாள்னா ஒரு வாள் பிடிச்சு நம்மளெல்லாம் ஆட்சி செய்கின்ற ஐயர். ஐயர்னா மேலோன் அப்படின்னு அர்த்தம். சாதிய குறிப்பிடல, ஐயர்னா மேலோன் அப்படின்னு அர்த்தம். இப்படி கோமகன் இருக்கின்ற ஒரு இடத்துல எல்லா தர்மங்களும் தழைத்து தோங்கும். அதுக்காக தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இன்றைக்கி நமக்கு வாட்ச் இருக்குது, டைம் பார்க்குறதுக்கு எல்லா சௌரியமும் இருக்குது. அந்த காலத்தில் வாட்ச் இல்லை. இந்த ஆகம சாஸ்திரங்களை பயன்படுத்தி தான் காலங்களை வந்து கணித்தாங்க. இதில் ஒரு கோவிலில் ஆறு கால பூஜை, எந்த ஊரில் கரெக்டாக மணி அடித்து பூஜை நடக்குதோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும்னு ஒரு சாஸ்திரம். ஏன்னா 24 மணி நேரத்தை 4 மணி நேரங்களாக 6 காலம் வகுத்து பூஜை முறைகளை பின்பற்றினார்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காலகட்டத்திற்கு தகுந்தாப்பில் பூஜை நேரங்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் சரியாக 6 கால பூஜைகள் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு கோவிலுடைய திருநடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனம் நடக்கும். அப்போது சுவாமிக்கு பானகம் நைவேத்தியம் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். பானகம் செய்முறை சுக்கு, எலுமிச்சை பழச்சாறு, வெல்லம் இதெல்லாம் போட்டு செய்வார்கள். சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த பானகத்தை நம்ம உட்கொண்டோமே ஆனால் உடல் சுத்தமடையும், கழிவுகள் தானாக வெளியேறும். சிரமப்படாமல் கழிவுகள் வெளியேறிடும். அது சுவாமிக்கு முதல் நைவேத்தியம். அதன் பிறகு 4 மணியிலிருந்து 4 மணி நேரம் கழித்து 8 மணிக்கு காலை பூஜைகள் நடக்கும். உதய பூஜைகள், அதாவது காலை வேளை பூஜைகள் நடந்த பிறகு சுவாமிக்கு அவித்த பொருள் நைவேத்தியமாக வைக்கப்பட்டு பின்பு அது பக்தர்களுக்கு வழங்கப்படும். காலை வேளையில் அவித்த உணவுகள் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து உச்சி பூஜை. சூரியன் 12 மணிக்கு பார்த்திங்கன்னா உச்சிக்கு வந்துடுவார். அந்த நேரத்தில் ஆலயத்தில் 12 மணி ஓசைகள் அடிக்கப்படும். அதான் மணி அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறத டைம் ஆயிடுச்சுன்றோம். இப்போ நம்ம மணி எத்தனை மணி அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. இந்த மணி ஓசையை வைத்து தான் இந்த மணி மணின்ற வார்த்தையே வந்தது. 12 மணிக்கு 12 மணி அடிக்கப்பட்டு தலிகை மல்லாரி அப்படிங்கிற ஒரு வாத்தியம் வாசிக்கப்பட்டு சுவாமிக்கு வந்து சித்திர அன்னங்கள், கலவை சாதங்கள் இதெல்லாம் நைவேத்தியமாக படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படும். 12 மணிக்கு கோவிலுடைய திருநடை சாத்திடுவாங்க. அதன் பிறகு மாலை 4 மணிக்கு திருப்பி சாயரக்ஷ பூஜைக்காக, மாலை வேளை பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டு மாலையிலே பொறிக்கப்பட்ட நைவேத்தியங்கள், இப்போது வடைன்னு சொல்கிற மாஷாபூவம், அதன் பிறகு அப்பம், இது மாதிரியான பொறிக்கப்பட்ட வஸ்துகள், எண்ணெயிலும் நெய்யிலும் பொறிக்கப்பட்ட வஸ்துகள் நைவேத்தியமாக வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படும். அதுக்கடுத்து மாலை பூஜை, சாயரக்ஷ பூஜைன்றது 8 மணிக்கு தான் ஒரு காலத்தில் செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் அதை 6 மணிக்கு மாற்றிட்டாங்க. சாயந்திரிய வேளை அப்படிங்கிறது நமக்கு 8 மணிக்கு தான். அப்போது சுவாமிக்கு வந்து ஒரு லகுவாக ஜீரணமாகக்கூடிய கஞ்சி வகை உணவுகள் சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அர்த்தசாம பூஜைகள் என்று சொல்லக்கூடிய பூஜை 11:40 மணிக்கு செய்தார்கள். 11:40 மணிக்கு வந்து அர்த்தசாம பூஜைக்கான மணி அடிக்கப்பட்டு அர்த்தசாம பூஜைகள் நடைபெற்ற பின்னர் சுவாமிக்கு படைக்கப்பட்ட பணங்கள் கண்டு ஏலக்காய் கலந்த பால் நைவேத்தியமாக வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க தூக்கம் வரலை, தூக்கம் வரலை. தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் இது தருணத்தில் ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏலக்காய் பால் யாராவது குடிச்சிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிப்பார், கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஏலக்காய் பால் குடித்தா உடனே தூக்கம் வந்துடும். இது மாதிரி அந்த காலத்திலே மணி அடித்தால் சோறுனா இதுதான். கோவிலுடைய நடைமுறைகளைத்தான் நமக்கு ஆகம சாஸ்திரங்கள் வாழ்வியல் நெறிமுறைகளாக சொல்கின்றது. சிவசிவ என்று சொன்னாலே நாம் சிவமாகி விடுவோம் என்பது ஆன்றோர்களின் சாதி. இவ்வளவு பெரிய கோயிலை எதற்காக இங்கு நிர்மாணிக்கப்பட்டது என்று நேரலையில் இருக்கின்ற தம்பி கார்த்திகிடம் கேட்டேன். புதிய யுகத்தில் மக்களுடைய வாழ்வுக்காக பேரிடர் வருகின்ற பொழுதும்
போர் வருகின்ற பொழுதும் அவர்கள் தங்குவதற்காக, நெற்களஞ்சியங்களை குவித்து வைப்பதற்காக என்று அந்த தம்பி கார்த்திக் அவர்கள் சொன்னார். மிக அற்புதமான விஷயம்தான். ஒரு கோட்டை போல் இருக்கும் இந்த கோயில், இதன் கட்டுமானம் எண்ணத்தின் பின்புலம் என்ன, எதற்காக இதனை ராஜராஜ சோழன் இப்படி பெரிய கோயிலை கட்டினான்? ஒரு புத்தகம் எழுதுகிறோம் என்றால் ஒரு உணர்வு வேண்டும், ஒரு புதிய விஷயத்தை சொல்கிறோம் என்றால் அதற்கு பின்புலம் வேண்டும், ஒரு நேரலை ஒளிபரப்பில் பேசப்போகிறோம் என்றால் அதற்கான செய்திகளை குறிப்புகள் எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. காரணம், தொலைக்காட்சியிலே ஒரு நேரலை ஒளிபரப்பு என்பதும் செய்திகள் என்பதும் ஆதாரம் இல்லாமல் ஏதும் சொல்லக்கூடாது என்பதனாலே இந்த பின்புலத்தை பற்றி நாம் யோசிக்கிறோம். காஞ்சி, நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள், ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கோயில்தான் கைலாயநாத கோயில். மிக அற்புதமான கோயில் அது. இது ராஜராஜனை மிகவும் கவர்ந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு கோயிலா என்ற எண்ணம் அவனுள் வளர்ந்தது. அதே போல ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினான் என்பது ஒரு சான்று. பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அச்சலேஸ்வரர் சன்னதியின் மாதிரியை கொண்டு உருவானதாக பல செய்திகள் உள்ளன. தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி, இளங்காட்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட செங்கல்லாலான சிறிய கோயில்கள்தான் இந்த கோயிலுக்கு முன்மாதிரியாக முன்பகுதியாக விளைந்தது. திருவிடைமருதூர் கோவிலுள்ள மூலவரின் பெயர் மகாலிங்கம். ராஜராஜ சோழன் பெயருக்கு ஏற்றாற்போல் அந்த விக்கிரகம் இல்லை என்ற எண்ணம், பின்னால் பெருவுடையார் என்ற பெயருக்கேற்ப லிங்கமும் கோவிலும் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இக்கோயிலை கட்ட தூண்டியதாக ஒரு செய்தியும் உண்டு. இந்த கோயிலில் முக்கியமான கட்டம் பல உள்ளன. இந்த மாபெரும் கோயிலின் ஏனைய பகுதிகள் யாவும் ஒரே காலத்தவை ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. இதில் இந்த முக்கியமான கட்டம் 150 அடி நீளம் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான விமானம், எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர்கூணிக்கு கோபுரமாக அமைந்து கற்பகிரகத்திலிருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அந்த காலத்தில் நினைத்து பார்த்தால் புவனேஸ்வரம், பூரியில் இருக்கின்ற புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்கராஜர் கோயிலின் உயரம் 160 அடி உயரம். ராஜராஜேஸ்வரம் அதையும் மிஞ்சிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன்தாழ்வாரம், நந்தி மண்டபம், கருவூர் தேவர் கோயில், அம்மன் கோயில், சுப்பிரமணிய கோயில் ஆகியன. எகிப்திய பிரமீடுகளில் கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோவில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக குறிப்பிடுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இரண்டிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் வைத்து கட்டப்பட்டுள்ளது. இரண்டிலுமே கோள்களின் கதிர்வீச்சுகள் அதன் மையப்பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆக கோள்களின் கதிர்வீச்சுகளிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அந்த கதிர்வீச்சுகள் அதன் மையப்பகுதியில் குவியுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதால் கோள்களின் தாக்கமுள்ளவர்கள், கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து அந்த பெருவுடையாரை வணங்கினால் கோள்களின் தாக்கத்திலிருந்து விலகலாம் என்பது ஒரு குறிப்பு. இதனால் புவி அதிர்வுகளினால் பாதிப்புகள் இந்த கோவில் ஏற்படுவதில்லை. கதிர்வீச்சுகளின் குவியலில் பாதுகாக்கப்பட்ட அரசர்களின் உடல் பிரமிடுகளில் கெழுவதில்லை. அதே போல சோழ கோவில்கள் நிலை நிறுத்தப்பட்டுள்ள ஆவுடை லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள மையமாக புகழுடைய கோவில்களாக சிறந்து விளங்குகின்றன. மற்றொரு செய்தியை நாம் பார்த்தால் எல்லோரா குகைகள், அதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். மிக அற்புதமான குகைகள். அது எப்படி ஒரு பெரிய மலையை குறைந்து கட்டப்பட்டதோ அதே போல தஞ்சை பெரிய கோவில் விமானமும் கிபி 1000 , ஒரு பெரிய மலையை அந்த கோபுர வடிவத்திற்கு வெட்டப்பட்ட பின் நுட்பமாக சிற்பங்கள் அந்த விமானத்தின் மேல் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளன என்று குறிப்பிடுகின்றன. இங்கே ஒரு அருமையான செய்தி ஒன்று இருக்கிறது, ஒரு சுவையான செய்தி, இடைச்சிக்கல் என்று ஒன்று இருக்கிறது. எல்லோரும் அதை கவனிக்க வேண்டும்.
தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றால் இடைச்சிக்கல் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து அதன் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுமானப்படி நடந்து கொண்டிருந்தது. அழகி எனும் இடையர் குல மூதாட்டி ஒருவர், அவள் பெயரே கிழவியாயினும் அழகி, அந்த சிவத்துண்டு செய்ய விரும்பினார். சிவத்துண்டிற்கு எது செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஏழை மூதாட்டி தன்னால் என்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோயில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்தார். இதனை அறிந்த மன்னர் அருண்மொழிவர்மன் இடையர்குல மூதாட்டியின் சிவத்துண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்ற பெயர் பறித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெறச் செய்தார். அந்த கல் இடைச்சி கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழலே இறைவன் திருவிடையார் மேல் விழுகிறது. ஒரு சாதாரண ஒரு மூதாட்டி கோயில் கட்டும் பணியில் தன்னால் ஏதும் தர இயலவில்லையே, தனக்கிருப்பது இந்த தயிரும் மோரும் தானே என்று ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த கோயில் கட்டும் பணியில் கொடுத்தாள் என்றால் அவளுடைய கைங்கரியம் தான் உலகத்திலேயே சிறந்த கைங்கரியம். இப்பொழுது பார்க்கின்ற நேரத்தில் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் அந்த கோபுரத்தின் மேலே ஏறி நின்று கலசுக்குரிய மரியாதைகளை அந்த பூமாலைகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். லட்சோப லட்ச பக்தர்கள் இந்த கோபுரத்தின் கீழே நின்று அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கின்றனர். சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முக்கியமான கோயிலையும் அதன் மண்டபங்களையும் தவிர சண்டிகேஸ்வரர், அம்மன், நடராஜர், வராகி, முருகர், விநாயகர், கருவூர் தேவர் கோயில்களும் இங்கே அமைந்துள்ளன. பெருவுடையார் சன்னதி, பெருவுடையார் என்று அழைக்கப்படும் மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் உள்ளார். இந்த மூலவரை ராஜராஜ சோழன் ராஜ ராஜேஸ்வரமுடையார் என்ற பெயரில் வழிபட்டுள்ளார். இந்த மூலவருக்கு பீடம் இல்லை. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், மிக ஒரு சில நாட்களில் மாணிக்க வாசகர் அமைத்த ஒரு கோயில், அது ஆவுடையார் கோயில். இங்கே மூலவருக்கு பீடமில்லை, அங்கு ஆவுடையார் மட்டும்தான் லிங்கமில்லை. இதை கற்றுவித்தவர் 63 நாயன்மார்களே பெரிதும் போற்றப்படாத மாணிக்க வாசகர். இவர்தான் சிவபிரானம் பாடி அருளியவர். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு உருகார் என்றபடி அந்த திருவாசகத்தை இந்த திக்கெட்டு பரப்பியவர். அவர் கட்டிய அந்த கோயில் ஆவுடையார் கோயில். அதில் ஆவுடையார் உண்டு, பீழம் உண்டு, ஆனால் லிங்கமில்லை. மிக சமீபத்தில் அதனுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ஏழைகளுக்கு அபயமளிப்பது தஞ்சம் என்று சொல்வார். தஞ்சையும் அப்படித்தான், தஞ்சை மண்ணும் அப்படித்தான், தஞ்சை வளமும் அப்படித்தான். இதிகாச புராணங்களே இதற்கு வேறு கதை இருக்கிறது. இங்கே அசுரர்கள் ஆண்டதாகும், ஏகாளி அம்மன் அதை அழித்ததாகும், இங்கிருந்து 9 கிலோமீட்டர் அங்கே இருந்ததாக தஞ்சையை பற்றி கூறுகின்றன. தமிழும் தஞ்சையும் என்ற விகிதத்தில் இதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இக்கோவில் விமானத்தின் உயரம் 216 அடி, அதாவது 66 மீட்டர். இந்த கோவிலில் தமிழன் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய் எழுத்துக்கள் 18, கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழின் உயிர் மெய் எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. 2 அல்லது 3 தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை அந்த ராஜராஜ சோழன் எழுப்பினான்.
இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயில் 7 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டது என்பது ஒரு வியப்பை தருகிறது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கம். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு. ஆவுடையார் 23.5 அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியான கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதே அமைப்பில் உள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில், தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில், திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோயில் ஆகியவை. 1010 ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010 ஆம் ஆண்டோடு 1000வது விழா நடைபெறுகிறது. இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த 1954 ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதி 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியின் 4வது கவர்னராக இருந்த சர் பெனகல் ராமாராவ் அதில் கையெழுத்திட்டுள்ளார். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை மற்றும் கான்பூர் ஆகிய நகரங்களில் அந்த 1000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன. 5 வரிசைகளில் எண்கள் அந்த நோட்டுகள் வெளியாகின. 5 வரிசைகள் எப்படி என்றால், சிவனுக்குரிய 5 முகங்கள் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். 6வது முகம் என்று இருக்கிறது, அது அதோமுகம். அது பரம ஞானியருக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்வார்கள். ஆக மும்பையில் அச்சிடப்பட்ட நோட்டுகளின் வரிசை ஆங்கில எழுத்து கூட ஏ என்று ஆறுகள். ஏ என்பது ஏகமும் எனலாம், ஏகவன் எனலாம், ஏகமும் அவனே எனலாம். ஆக எத்துணை ஒற்றுமை, செல்வத்திற்கும் பணத்திற்கும் பக்திக்கும் உள்ள இத்தனை ஒற்றுமை. மத்திய அரசு 1995 ஆம் ஆண்டில் மாமன்னர் ராஜராஜ சோழன் உருவம் பதித்த 2 ரூபாய் தபால் தலையை வெளியிட்டது. தஞ்சை பெரிய கோயிலின் 1000 ஆண்டு நிறைவிழாவினை தஞ்சை மாநகரில் 2010 செப்டம்பர் 25 செப்டம்பர் 26 ஆகிய 2 நாட்களும் சிறப்புற நடைபெற்றது. 5 ரூபாய் சிறப்பு தபால் தலையை வெளியிடப்பட்டது. இந்த தலையின் மாதிரி வடிவத்தை எல்லோரும் பார்த்து அதிசயித்தனர். ஆக பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய கோயில் என்பது இதன் தெரிகிறது. தஞ்சை பெரிய கோயிலின் கோபுர நிழலானது தரையில் விழாதொரு என்று ஒரு நம்பிக்கை நிலவிக்கொண்டு வருகிறது. ஆனால் இக்கோயிலின் விமான நிழல் தரையில் விழுகின்றபடி அமைந்திருப்பது ஒரு சான்றாக இருக்கிறது. அழியாத சோழர் பெருங்கோயில்கள். ஆக இந்த கோயில் அனைத்துமே, எதுவாக இருந்தாலும், எது எப்படி நடந்தாலும், அனைத்துமே அவனின் விளையாடலால் தான் அமைந்தது என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் உள்ளன. இதிகாசங்களும் சரி, புராணங்களும் சரி, பாடல்களும் சரி, திருவிசைப்பாவும் சரி, திருப்பல்லாண்டும் சரி, அருணகிரி சுவாமிகளின் அருளி செய்திகளும் சரி, திருப்புகழ் பாடல்களும், சித்தாந்த ஆய்வு மையத்தின் பல விளக்கங்களும் இத்திருக்கோயிலை பற்றி வெகு விமர்சையாக சொல்லிக்கொண்டு வருகின்றன. அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயில், பிக் டெம்பிள், அல்லது தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் டெம்பிள், பிரகதீஸ்வரர் கோவில், பிரகதீஸ்வரர் டெம்பிள் என்று அறியப்படும் தலம் தஞ்சாவூரில் சோழ நாடு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும். இதன் பாரம்பரிய சின்னமும் இதுவே ஆகும். இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்கள் இதுவும் ஒன்று என்றால் அது மிகையாக. தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்கள் ஒன்றாகவும் அமைந்துள்ளது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற மன்னர் மாமன்னர் 1ஆம் ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டுவித்தார் என்பதே சிவத்திற்கேற்ற முதல் வரிசையாக
முதல் முறையாக ஒரு பெரிய கோயிலை நிர்மாணித்தார் என்பதை இன்றும் நாம் மறக்க இயலாமல் தான். இந்த பெருவடையார் கோயிலின் பெரிய ஒரு கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா இங்கே நடைபெற்று வருகிறது. தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்புகள் ஆயிரம் என்றாலும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்குட்பட்ட 88 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று. ஆக இக்கோயிலின் கலை கட்டிடமாகட்டும் கங்கை கொண்ட சோழபுரமாகட்டும் அனைத்துமே தமிழனின் மேன்மையை, தமிழனின் நாகரீகத்தை, தமிழனின் பண்பாட்டை, தமிழன் கலாச்சாரத்தை, தமிழகத்தின் பக்தியை, அந்த தெய்வீகத்தை உலகமெங்கும் நிமிர்ந்து பார்த்து அதை உலகத்திற்கு சொல்லும் விதத்தில் இந்த கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. எத்தனையோ அமைப்புகளை பற்றி சொல்லி கொண்டு வரலாம். இருப்பினும் இப்பொழுது பச்சை கொடி காட்டிவிட்டதால் கும்பாபிஷேகத்தை குறித்து தம்பி அரவிந்த்குமார் அவர்கள் உரையாற்றுவார். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாளும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவார், சிவசிவ என்கிற சிவகதிதானே என்ற திருமூல நாயனாரின் திருமந்திர வாக்கிற்கிணங்க அருள் தரும் பெருவுடை நாயகி அம்பிகா சமேத பெருவுடை நாதரின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான அந்த மகா கலசத்திலே புனித நீர் ஊற்றுகின்ற அந்த காட்சியினை நாம் அனைவரும் கண்டு சிவகடாட்சம் பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிரதான பெருவுடையாரின் அந்த கலச விமானமானது திருக்குடத்தினால் கொண்டு வரப்பட்ட அந்த புனித கலச நீரினால் அபிஷேகம் செய்விக்கப்படுகின்ற அந்த காட்சியும் கலசத்திற்கு வஸ்திரம் சாத்துகின்ற அந்த காட்சியும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான காட்சி அனைத்தும் அங்கே நேரில் போனால் கூட அந்த அளவுக்கு துல்லியமாக பார்க்க முடியாது. தொலைக்காட்சி வாயிலாக நாம் இருந்த இடத்திலேயே சிறப்பாக தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். கலைமாமணி ஸ்ரீகவி ஐயா அவர்கள் பல குறிப்புகள், ஆலயத்தின் பல குறிப்புகளும், ஆலயம் தமிழ் அமைக்கப்பட்ட அந்த குறிப்புகளும் சொன்னார். இது வந்து அம்பாளுடைய விமானம், பிரகன்நாயகி அம்பிகையுடைய விமானம். மற்ற எல்லா சன்னதிகளுடைய விமானங்களும் இந்த தருணத்திலே ஒவ்வொன்றாக காட்டுகிறார்கள். சுவாமி விமானம், அம்பாள் விமானம், சண்டிகேஸ்வரர் விமானம், முருகனுடைய சன்னதி, விநாயகருடைய சன்னதி, மற்றும் அந்த சுற்று பிரகாரத்தில் இருக்கின்ற தெய்வங்களுடைய எல்லா சன்னதிகளிலும் ஒரே நேரத்திலே குடமுழுக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தருணத்திலே ஒரு முக்கியமான செய்தி, மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றி பல செய்திகள் இருந்தாலும் இப்போ இந்த தருணத்திலே நாம் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், எப்படி நமக்கு வந்து ஆகமங்கள் வேதத்தை சொல்கின்றனவோ தமிழ் ஆகமங்கள் தமிழ் வேதங்களை பற்றியும் சொல்கின்றது. அப்படி பெருமைப்பட்ட தமிழ் திருமுறைகளை உலகிற்கு கொண்டு வந்து கொடுத்தவர் நாயன்மார்கள் 63, நால்வர் பெருமக்கள் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியவர்கள் எழுதிய திருமுறைகள் சில காலங்களுக்கு முன்பாக அப்போது இருந்த சில மன்னர்களுடைய அறியாத தனத்தினாலே தில்லையில் கொண்டு போய் ஒரு அறையில் வைத்து அடைத்து விட்டார்கள். அப்பொழுது நால்வரும் வந்து கேட்டால்தான் தர வேண்டும் என்று ஒரு கூற்று இருந்தது. அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்த தருணத்திலே ராஜராஜ சோழன் தன்னுடைய பெருமுயற்சியாலே நாயன்மார்களையுமே, அப்பர் சுந்தர ஞானசம்பந்த மாணிக்கவாசக பெருமான்களுடைய திருமேனிகளை தாங்கி தில்லைக்கு போய் அந்த இடத்துல 4 பேரும் வந்து விட்டார்கள், எங்களுக்கு வந்து திருமுறைகள் இருக்கும் அறைகளை திறந்து விடுங்கள் என்று சொல்லி பிறகு சூட்சமமாக அந்த அறைகளை திறக்க வைத்தார். அப்போ அங்கிருந்த தீட்சித பெருமக்கள் இல்லை, நாங்கள் இவங்க வந்ததாக ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாதம் விட்டார். இந்த 4 திருமேனிகளும் பொய் என்றால் தில்லையில் இருக்கும் ஞானகுத்த பெருமானும் நடராஜ பெருமானுமே பொய் என்று ஒரு வாதம் வைத்த பின்னர் அவர்கள் வந்து அந்த திருமுறைகள் இருக்கும் அறைகளை திறந்து வைத்தனர். அப்பொழுது பல ஓலைச்சுவடிகள் வீணாகிவிட்டது. அதன் பிறகு திருமுறை ஆசிரியர்களை கொண்டு முறையே 12 திருமுறைகள் வகுக்கப்பட்டது. ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற முதல் 3 திருமுறைகளும், ஞானசம்பந்தர் தான் முதல் 1, 2, 3 தேவாரம், அதுக்கடுத்து அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது அடுத்த 3 தேவாரங்கள், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்டது, 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகம், அதற்கு பிறகு திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம், பெரிய புராணம் அப்படின்னு திருமுறைகள்
இவருடைய காலத்தில் தான் வந்து கரெக்டாக வகுத்து நமக்கு கொடுத்தாங்க. எல்லா புராணங்களும் இருந்தாலும் ரொம்ப சொற்பமான பாடல்களை கொண்ட பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிற பன்னிரு திருமுறை, இதுக்கு ஏன் பெரிய புராணம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, தொண்டர்களுடைய பெருமையை, நாயன்மார்களுடைய பெருமையை சொல்வதால் அதற்கு பெரிய புராணம் என்று ஒரு பெயர் வந்தது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு எப்படி பெரிய கோயிலின் பெயர் வந்ததுன்னு முதல்ல நான் விளக்கம் சொன்னனோ, அது மாதிரி இந்த சேக்கிழார் எழுதிய, குன்றத்தூரிலே, சென்னையிலே குன்றத்தூரிலே பிறந்த சேக்கிழார் பெருமான் எழுதிய அவருடைய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்று ஒரு பெயர். கந்த புராணம் அதோடைய அதிகமான 15,000 பாடல்களை கொண்டது கந்த புராணம். அதோடைய கம்மியான பாடல்கள் இருந்தாலும் தொண்டர்தம் பெருமையை உலகிற்கு சொன்னதாலே பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது. அருள் தரும் பிரகன்நாயகி அம்பிகா சமேத பிரகதீஸ்வர சுவாமி திருக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலின் குடமுழுக்கு காட்சிகளை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம். பிரதான விமான கலசங்களிலே திருக்குடம், அதிலிருந்து புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு இப்பொழுது மகா தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கேரளாந்தகன் வாயிலில் உள்ள கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதுக்கு அடுத்தபடி இருக்கிற ராஜராஜ சோழனுடைய நுழைவாயிலையும் இருக்கிற கோபுர கலசங்கள் நன்னீராட்டு பெருவிழா நடந்து முடிந்தது. பிரதான கலசம் ராஜராஜ சோழனுடைய பெருவுடையார் சன்னதிக்கு மேலே இருக்கிற கலசம் இப்போ அலங்காரம் செய்துகிட்டு இருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். எவ்வளவு பெரிய உழைப்பு இந்த கோவில் அப்படின்றது நம்ம இதை பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா ஒரு சாதாரணப்பட்ட ஒரு சின்ன கோயில் அதை உருவாக்கி அதை கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த காலத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜராஜ சோழன் இவ்வளவு பெரிய கோயிலை நிர்மாணம் செய்து அந்த கோவிலோடைய சிறப்புகள் இன்னைக்கு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கும்பாபிஷேக வைபவத்தை திரு ஸ்ரீகவி ஐயா அவர்கள் முன்னாடியே அந்த கோவிலோடைய இடைச்சிக்கல் பற்றி சொல்லியிருந்தார். அந்த இடைச்சிக்கலுக்கு கீழே இருக்கிற கோடி நந்தின்னு சொல்கிற ஒரு 8 நந்தி, அதை பற்றின ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் இது தருணத்தில் சொல்ல விழைகின்றேன். கோவிலுடைய அதாவது தெற்கு பகுதியில் வாராகி அம்மனுடைய சன்னதி இருக்குது. அதுக்கு அருகாமையிலே ஒரு நந்தி சிற்பம் ஒன்று காணப்படும். சுமார் 10 உயரம் இருக்கிற அந்த நந்தி சிற்பம் அது அருகில் போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பெருசு பிரம்மாண்டம்னு. இது தஞ்சாவூரோட இந்த பெரிய கோவிலோடைய இடைச்சிக்கல் கீழே பிரதிஷ்ட பண்ணியிருக்கிற கோடி நந்திகளில் ஒன்று. அது செய்து தூக்கும்போது அப்பயே பின்னப்பட்டு விட்டதாகவும், அதனால் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே மேலே பிரதிஷ்ட பண்ணாமல் கீழேயே அதை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் அங்கே சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோடியில் இருக்கிற நந்தி அவ்வளோ தெளிவாக தெரிவார். சின்னதாக ஒரு சின்ன வடிவமாக தான் தெரிவார், ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இது தருணத்தில் இந்த விமானத்திலே உள்ள ஸ்தூபியினுடைய உயரத்தை சொல்கின்றேன். உத்தேசமாக 13 உயரம் அந்த விமான கலசம், உலோகத்தால் செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்ட அந்த கலசத்தினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13. அந்த ஒளிப்பதிவாளர்கள்லாம் கீழ்த்தளத்திலிருந்து அது ஒளிப்பதிவு செய்யும்போது அவங்களுடைய உயரத்தோட அந்த விமான கலசத்தோடைய உயரத்தை ஒப்பிட்டு பார்த்திங்களான்னா ஓரளவுக்கு நான் சொல்கிற அளவு வந்து அதோட சேர்ந்து வரும், அப்படி வரும். அது மாதிரி இந்த அருமையான தருணத்தில் இந்த கும்பாபிஷேகத்தினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் இந்த கும்பாபிஷேகத்தில் எண்ணிலடங்கா பக்தர்களின் கூட்டம். எல்லா இடத்துல எங்கே பார்த்தாலும் பக்தர்களுடைய தலைதான், சிவ 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 என்கின்ற கோஷத்தினோட பக்தர்களுடைய கூட்டம் அந்த இடத்துல காணப்படுகின்றது. எல்லா வளமும் தரும் தஞ்சையின், இந்திசூர் தஞ்சையின் ராஜராஜேஸ்வரத்தின் கும்பாபிஷேக வைபவத்தினை அனைவரும் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது தருணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னும் சற்று நேரத்திலே சுவாமிக்கு பேராபிஷேகம் நடைபெறும். சுவாமியுடைய அந்த மூலவர் சன்னதி கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு இந்த சுவாமிக்கு வந்து பேராபிஷேகம் நடைபெறும். இந்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆகம சாஸ்திரத்தின்படி. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ராசி மண்டலங்கள் 12, மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள். அந்த 12 ராசி மண்டலத்தின் கணக்கு வைத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் இந்த கும்பாபிஷேகங்கள் நடத்துகிறாங்க. அப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த கும்பாபிஷேகம் நடத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பூஜைகளுடைய சாந்தித்யத்துக்கு தகுந்தாப்புல, பூஜைகள் நடத்துகிற விதத்துக்கு தகுந்தாப்புல சுவாமியுடைய அந்த சக்தி வந்து அந்த விக்கிரகத்தில் நிலையாக இருக்கும். ஒரு 5 ஆண்டு காலம் வரைக்கும் தள்ளலாம். அதன் பிறகு ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரத்திற்கு சுவாமியுடைய சக்திகள் வந்து இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்தில் சொல்லியிருக்கிறாங்க.
அதன் பிறகு சுவாமியுடைய இந்த சக்திகள் வந்து பரவெளிக்கு போய் சேரும். இந்த அருமையான கும்பாபிஷேக வைபவத்தினை கண்டுகொண்டு இருக்கின்றோம். எல்லாருடைய வாழ்விலும் சிவகடாட்சம் பெறுவதாக. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கூன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நால்மறை அரண்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளிமல்க, மென்மைகொள் சைவநீதி விளங்குக உலகலாம், மென்மைகொள் சைவநீதி விளங்குக உலகலாம், வாழ்க அந்தனர் வானவரானினும் விழுகத்தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம், போற்றிவோம் நம சிவாய. இன்றைய புதுயுகம் வழங்கிய தஞ்சை பெருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழாவினை புதுயுகத்தின் எண்ணற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்து கொண்டு இதனை உலக நன்மைக்காகவும் உலக மேன்மைக்காகவும் உலக மக்களின் உயர்வுக்காகவும் பக்தி மேன்மைக்காகவும் பக்தி பாரத தேசமெங்கும் மட்டுமின்றி எந்த திசைகளிலும் உலகமெங்கும் நிலவ வேண்டும் என்பதற்காகவும் என்றும் சாயாமல் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி, எவராலும் சாய்க்க இயலாத அந்த தெய்வீக சக்தியின் உணர்வு, அந்த சக்தி ஒரு எலக்ட்ரிக் பாசிட்டிவ் போல உலகமெங்கும் உணர வேண்டும் என்பது மட்டுமின்றி உள்ளத்திலும் உறங்க வேண்டும், உள்ளத்தில்தான் இருக்க வேண்டும். எப்படி வாயிலார் நாயனார் உள்ளத்துக்குள்ளே அமைத்து ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்திய பொழுது அந்த மாமன்னன் கைலாசநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று நினைத்தபோது சிவபெருமான் அவரை அணுகி கேட்டபொழுது சிவபெருமான் கூறினார், அந்த நாளை மாற்றி வைத்துக்கொள், நான் மற்றொரு கும்பாபிஷேகத்துக்கு செல்ல வேண்டுகிறேன். திருவான்மியூரில் அவதரித்தவர் பூசலார் நாயன், அவருடைய கும்பாபிஷேகம் செல்ல விரும்புகிறேன் என்று ஆச்சரியப்பட்டு போனான் அந்த மன்னன். அந்த மன்னன் புறப்பட்டு அந்த கும்பாபிஷேக நாட்களுக்கு அந்த ஊருக்கு வருகின்ற பொழுது கும்பாபிஷேகத்தினுடைய எந்த அமைப்புகளும் அங்கு இல்லை. அங்கேதான் வாயிலா நாயனார் அமைந்திருந்தார். அவர் உள்ளத்துள்ளே அந்த சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் நிறைந்து அது மன நிறைவு இருதயலீஸ்வரர் என்று சொல்வார்கள். ஆக தஞ்சை பெரிய கோயிலின் கும்பாபிஷேகம் இன்றைய நாளில் 2020 ஐந்தாம் நாள் புதன்கிழமை புதுயுகம் வழங்கிய நேரலை ஒளிபரப்பு பலர் மனதில் இகபர சுகமாக இன்னும் இதயத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையுடன்.